பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் இந்த வேளையில் கொஞ்சம் நேரம் விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இருக்கிற இடங்களில் குடும்பமானால் முழங்கால்படிவிட்டு தனித்தனியாய் குடும்பமாய் குழுவாய் சேர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல விடுதலையோடு கூட வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ப்ரைஸ் த லார்ட், 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 ப்ரைஸ் த லார்ட். ஜீவனில் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. போதுமானவரே, போதக பிதாவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை நாட்கள் எங்களை ஆச்சரியமாக நடத்தினவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய இந்த நெருக்கமான நாட்களிலேயும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து மெய் துதிக்க, மெய் ஸ்தோத்திரிக்க, மெய் ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவனுள்ளோ தேசத்திலே எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறீரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சகல பரிசுத்தவான்களுக்காக, இரத்த சாட்சிகளுக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நடைபெறுகிற சகல ஆராதனைகளுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எழுந்தருளுங்க ஆண்டவர். இயேசுவே, நீர் எழுந்தருளும் ஆண்டவர். நீர் எழுந்தருள், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். விசேஷமாக ஆண்டவர்களுடைய சபையார் யாவரும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப குடும்பமாக உம்முடைய சமூகத்திலே அவர்கள் சேர்ந்து ஆராதிக்கிற நீர் காண்கிறீர். உம்முடைய திருச்சமூக பிரசன்னத்தை கட்டளையிட்டு அவர் மத்தியிலே நீர் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஐயா. ஆண்டவரே, அருள்மத்தில் எழுந்தருளுங்க ஐயா. அன்றைக்கு பூட்டிய உள்ளறைக்குள்ளே நீர் நின்று அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னீரே, அதுபோல் அன்றைக்கு அவருடைய அறைக்குள்ளே நீர் நின்று உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பத்மதுவிலே உம்முடைய தாசனுக்கு கர்த்தருடைய நாளிலே நீர் தரிசனமாகி பரலோக காரியங்களை காண்பித்தீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு கூட பேசும் ஆண்டவரே. அந்த பேசுகிற சத்தத்தை கேட்கும்படியா யோவான் திரும்பினான் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு அந்த பேசுகிற சத்தத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஐயா, பேசுகிற சத்தத்தை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல சாட்சி இன்றைக்கு காலையிலே நான் கேட்டேன். மனம் திறந்து பேசுகிறேன், 26வது எண். அதே ஒரு குடும்பத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும்போது கர்த்தரே அவர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவது போல் அவர்கள் உணர்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் ஆராதிக்கும்போது, தேவ வசனத்தை கேட்கும்போது கர்த்தர் உங்கள் மத்தியில் எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமீன். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பாஸ்டர்மா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் வந்து சேர்ந்து தேவ சமூகத்திலே அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்க இந்த தருணத்துக்காக கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலேயும் பாடல்களை பாடுவோம். ஆவிலே நிறைந்து கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஒருமிக்க துதிப்போமாக. பாலைவனத்தின் நீரோடை போல புது கிருபை கர்த்தர் பொழிந்தாரே, இத்தனை நன்மை எனக்கு அளித்தாரே, கர்த்தரை நான் என்றும் மறவேனே. ஹல்லேலூயா. பாலைவனத்து நீரோடை போல கர்த்தர் தம்முடைய புதிய கிருபையை நமக்கு அன்றாடம் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாடுவோமா, பாலைவனத்தின் நீரோடை போல புது கிருபையை கர்த்தர் பொழிகிறார்.
கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் நமக்கு இருக்கிறது. ஹாலலூயா. எல்லா சூழ்நிலைகளிலேயும் காரியங்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளில் நம்மை கொண்டு போனாலும் உண்மையாகவே கர்த்தர் நம்மை மற்ற ஆசீர்வாதங்கள் ஒருவேளை குறைவாக இருந்தால் கர்த்தருடைய கிருபை அனுதினம் நமக்கு புதிதாயிருந்து உண்மையாகவே நம்மை அந்த பரிசுத்த ஆவியின் செழிப்புக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார், திருப்திக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரதே. உமது சிறகுகளின் நிழலில் என்னை மகிழ செய்தீர். அவர் நம்மை மகிழ செய்கிறார், மறைத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. எல்லா வேளைகளிலேயும் கர்த்தருடைய திருச்சமுகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய செட்டுகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பாடுவோமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துரித்து பாடுவேன். ஹாலலூயா. எப்போதும் உம்முடைய நன்மைகள், நீர் எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் ஐயா நினைத்து நினைத்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஹாலலூயா இந்த வெள்ளை கத்தரை ஆராதிக்க கத்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து நாம் பாடுவோம். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, ஹாலலூயா. இந்த நெருக்கமான காலங்களிலேயும் அவர் ஒவ்வொரு நாளும் செய்கிற அதிசயங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற கிருபைகள், அவர் ஒவ்வொரு நாள் நடத்துகிற வழிகள், ஹாலலூயா, அவருடைய கிருபைகள் பெரிதாய் இருக்கிறது. ஹாலலூயா. கூடுதலாய் கத்தரை அண்டி கொள்ள, கூடுதலாய் தேவ சாயலாக மாற, கூடுதலாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க, ஹாலலூயா, அவர் கொடுக்கிற கிருபைகள் மிகவும் பெரிதாய் இருக்கிறது. உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் உங்களுடைய அதிசயமான கிருபைகளுக்காக, உங்களுடைய அதிசயமான செய்கைகளுக்காக, செயல்களுக்காக, கிரியைகளுக்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி முழு இதயத்தோடு அவரை உயர்த்துவோமா, அவரை வாழ்த்துவோமா, அவரை வணங்குவோமா, அவரை போற்றுவோமா. ஹல்லேலூயா பாடுவோம். ஒருபோதும் கைவிடுவதே இல்லை.
உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம்முதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே உம்மை போற்றுகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஹாலலூயா ஹாலலூயா. அடுத்த சரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்திருளும் என் ஆண்டவரே எதிரி கைவோங்க விடாதே எதிரியின் கைவோங்க விடாதே. உண்மையாகவே எந்த எதிரான சூழ்நிலையிலையும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக அவருடைய கிருபைக்குள்ளாக அவருடைய அரிசைய கரத்துக்குள்ளாக வைத்து அனுதினமும் அனுதினமும் ஹல்லேலூயா சாட்சி உண்டாகும்படியாய் மற்றவர்கள் நம்மை கண்டு உண்மையாகவே இவர்கள் தேவன் உன்னதமான தேவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உண்மையாகவே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நாம் பாடுவோம் எழுந்திருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. உம்மை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம்மாசயங்களெல்லாம் துரைப்பேன் அதிசயமானவரே. நடத்துகிற ஒரு தேவன் உம்மை போல என்னை விசாரிக்கிற தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் காணவில்லையே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிசயமான வழியில என்னை விசாரித்து நடத்துகிறீரே ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறீரே உம்மை அன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லும் மொழிகளத்தோடு கத்திரி கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே, நீர் மேன்மையுள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். சகலத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையும் ஆளுகிறவராய் இருக்கிறீர். என்னை ஹல்லேலூயாவுடைய குடும்பத்தை உம்முடைய கர்த்தாவை ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்குள்ளான எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறீரே. உம்முடைய கரத்துக்குள்ளாக வைக்கிறீரே. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக வைக்கிறீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுகிறவர் நீரே. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா.
உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லை. கத்தரை மகிமைப்படுத்தி அந்தந்த காரியங்களுக்காக நம் கத்தருடைய கரத்தை நோக்கி கொண்டு இருக்கிறோமோ அவர்களது கத்தர் நமக்கு பெரிய காரியங்கள் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் பெரிய காரியங்களை நமக்குள்ளாகவும் நமக்காகவும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாடுவோமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அமீன், ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லுவோம். உமாலை எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே, நீர் நினைத்திருக்கதை கர்த்தாவே நிறைவேற்றி முடிக்கிற தேவ நீராய் இருக்கிறபடியினால் எனக்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே எனக்காக செய்து முடிக்கிறவ நீராய் இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா, என்னுடைய தேவையை எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே என்னுடைய ப்ளூ பிரிண்ட் உடைய கரத்தில் இருக்கிறபடியினால் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னுடைய உள்ளங்கைகளை நீ வரைந்திருக்கிறபடியினால் கர்த்தாவே நிறைய மறக்கிறது இல்லை ஆண்டவரே. எனக்காக குறித்திருக்கிறதை ஆண்டவரே நீ நிறைவேற்றுவீர். எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாக நான் பெற்று அனுபவிக்க கர்த்தரை உதவி செய்வீர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவோமா, விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தமிழ் ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, நம்மை ஆசீர்வதிக்கிறது ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையும் உண்மையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்களையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களையும் ஹல்லேலூயா, கர்த்தர் நம்பி இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய பிரியமாக இருக்கிறது, அதையே அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறார். சர்வ சிருஷ்டியையும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஹல்லேலூயா அவரை போற்றி அவரை பணிந்து தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஹல்லேலூயா உம்மை நான் உயர்த்தி இந்த நேரத்தில் உம்மை நான் பணிந்து தொழுது கொள்கிறேன். ஹல்லேலூயா. முழுவதும் என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என்னுடைய சித்தம் ஆண்டவரே எல்லாம் எல்லாம் என்னுடைய விருப்பம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே முற்றிலுமாய் உமக்கு படைத்து உம்மை தொழுது கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்தின் கிரியை ஆண்டவரே கிருபை என்மைகளை ஊற்றுங்க. இந்த நாட்களுக்கு இன்னும் தேவையான கிருபை இன்னும் எனக்கு ஊற்றுங்க. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமுடைய சொந்தம். சாத்தானதை கத்தாவி தொடக்கூடாது, சாத்தானதை தொடக்கூடாது ஐயா. எந்த விதமான பாவங்களோ அசுத்தங்களோ சத்தனுடைய கத்தாவி அவனுடைய தாக்குதல்களோ ஆண்டவர் எனக்கு ரோதமாய் வரக்கூடாது. கத்தர் முழுவதும் எல்லாவற்றையும் ஜெயிக்க கத்தரனுக்கு பலன் தாங்க. இந்த வழி நம்ம ஹல்லேலூயா பாடி கத்தரை மகிமைப்படுத்தி தெய்வ சமூகத்தில் பணிந்து தொழுது கொள்வோம். தெய்வ சமூகத்திலே நம்மை படைத்து தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சொல்லுவோம். ஹல்லேலூயா ஆமென். சர்வ சிருஷ்டி எல்லாவற்றையும் காக்கிறவ நீர் தான். போற்றும் பணிந்து தொழுவோம். அம்மன் இப்பொழுதும் பணிந்து தொழுகிறோம் ஆண்டவரே. நீரே சர்வ சிருஷ்டி காப்பவ நீரே எங்கள் இதயத்திலும் போஜிடுவோம் படிந்து கிருபை எங்கள் வீரோ சுவீரே
கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காய் நீர் இருக்கிற ஜீவிக்கிறபடியினால, எங்களுக்காய் நீர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறபடியினால, பிதாவுடைய வரது வாரசத்தில் ஆண்டவரே எங்களுக்காக நீர் அனுதினம் பரிந்து பேசி கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால, ஆண்டவரே எப்போதும் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறபடியினால, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தௌத்தரிக்கிறோம். ஆண்டவரே இதுவளையும் கொடுக்கத்தாமை ஆராதிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பணிந்து உமை தொழுது கொள்ள கத்தர் கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். முழுவதும் ஆவி ஆத்மா சரீரம் சொந்தம் ஆண்டவரே, அதை சாத்தான் தொடாமல் நீர் கத்தாவை இம்மட்டும் காக்கிறீர், இனியும் காப்பீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் உம்முடைய கிருபைக்குள்ளாக மாத்திரம், உம்முடைய பரிசுத்த சட்டங்களுக்குள்ளாக மாத்திரம் ஐயா, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக மாத்திரம் எங்களை வைத்து ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. அதற்கேற்ற கிருபைகளை கத்திரங்களுக்கு நிறைவாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வாத நாட்களை கூடுதலாய் தேவருடைய வழிநடத்துதலை தேவருடைய பாதுகாப்பை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களுக்காக செய்யும் அதிசயங்களை செய்யும் அன்றாட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரேஸ் த லார்ட், 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 ப்ரேஸ் த லார்ட, ப்ரேஸ் த லார்ட். வி ஷால் ஹேவ் எ இங்கிலீஷ் சாங் ஆஃப்டர் தி அனவுன்ஸ்மெண்ட்ஸ். காட் ஷியர்லி பிளஸ் யூ. கத்தரை நம்மை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளுக்கு பிறகு ஒரு ஆங்கில பாடலையும் நாம் தொடர்ந்து பாடலாம். இந்த வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஞான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரி சீலி, சீலி சந்திரசேகர் கண்டிகை, அவங்க புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அருமையான மகள் ஷேரன், தம்பி சஞ்சீவி, மகள் பேர்ட்டியுடைய அன்பு புதல்வி ஷேரன், அவர்களும் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ஒரு மகிழ்ச்சியான காரியம், பிரதர் சந்திரசேகர் அண்ட் சீலி அவர்களும் ஒரு புதிய இல்லற ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். தர்மியான பிள்ளைகளை நம் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி பாடுவோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் குடும்பமானால் அந்த பிள்ளைகள் ஜெப நிலையில் இருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். சிஸ்டர் சீலி, ஷேரன், பிரதர் சந்துரு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நான் வாழ்த்தி பாடுவோம். இருக்கிற இடங்களில் அந்த பிள்ளைகளை நினைத்து வாழ்த்தி பாடுங்கள். May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless dear believer. May the Lord God bless you. Happy long life. Happy long life to you. Happy long life to you. Happy long life. இயேசுவே, அருமையான பிள்ளைகளுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அருமையான மகள் ஷேரனுக்காக, சகோதரி சீலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு நன்மையினால் முடிசூட்டி தார். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை காண உதவி செய். அதே போல் அருமையான பிரதர் சந்துருக்காக, ஆண்டவரே சிஸ்டர் சீலிக்காக, அவருடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் குடும்பமாக ஆசீர்வதியும் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை இன்னும் ஆண்டவரே சபைக்கு உடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் காத்து கொள்ளுங்க ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம இருக்கிற இடங்களிலேயே நல்ல கரங்களை தட்டி கரவொலி எழுப்பி இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான இந்த நாட்டில் நாம் சிலருக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். இன்னும் அதிகமாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பூரண சுகத்தை கொடுக்கும்படி நம்ம பிரதர் டெல்லுக்காக, சிஸ்டர் சந்திரா சார்ல்ஸுக்காக, சிஸ்டர் ஹேசலா பெல்லிக்கனுக்காக நல்ல பாரத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கிற இடங்களில்
குறிப்பாக இந்த மூன்று பேர் இந்த வள்ளதேவ சமூகத்தில் என்னென்ன ஊர்ந்து நான் வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே, பிரதர் எல்லாம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். சிஸ்டர் சந்திரா சார்ஸுக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஆசலாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஒரு உம்மாலுள்ள பரிபூர்ண விடுதலை, உம்மாலுள்ள பரிபூர்ண ஆரோக்கியம் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையடைய, இந்த மூப்பி நிமித்தமாய் ஆண்டவரே சர்வ பலவீனத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிற எல்லாரையும் உடைய கரங்களில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லாத்துக்கும் மேலான ஒரு அதிசய சுகம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய சர்வத்தில் காணப்படும்படியாய் நல்ல சாட்சிகளை கேட்டு நாங்கள் மே துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் உதவி செய்ய ஆண்டவர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அதே போல் இந்த வேளையில் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள், வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள், அவங்க மனநிலை, அவங்களுடைய ஆங்ஸைட்டி, அவங்க ஜாப் சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொண்டு குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்காக கொடுமானால் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே அந்த பிள்ளைகளை நாம் நினைவு கூறுவோம். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பிள்ளைகள் இந்த வேளையில் எங்களோடு கூட நேரலையில் நீங்கள் பங்கு பெற்றிருந்தால் நீங்கள் அங்கே ஜப நிலைக்கு வாருங்கள். வெளியூர்களில், வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக பாரத்தோடு இருக்கிற பெற்றோர், உறவினர்கள், நீங்களும் எங்களோடு கூட இந்த ஜபத்திலே பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் அவர்களுக்காகவும் இங்கே இருக்கிறவருடைய உறவினர்களுக்காகவும் அருமையான பாஸ்டர்மா ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலேயும் வெளி மாநிலங்களிலே இருக்கிறதானே கர்த்தாவே பிள்ளைகளையா, வெளி நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறும் தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே சூழ்நிலைகள், அவங்களுடைய மனநிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறையா. அவருடைய ஜாப் சிச்சுவேஷன் எல்லாம் நமக்கு தெரியும் கர்த்தாவே. இந்த வேளையிலேயும் கர்த்தாமே கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு உமாலை உண்டாகிறதானே கர்த்தாவே. எல்லா நன்மைகளையும் கர்த்தாவினர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறபடினாலே சூத்திரமையா எந்தெந்த கர்த்தாவே பகுதிகளிலே அவர்களுக்கு உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நீர் கர்த்தா விடைபட வேணுமோ அந்த இடங்களில் கர்த்தாவே, அந்த காரியங்களில் கர்த்தர் தாமே இடைப்பட்டு கர்த்தாவே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய எமோஷனல் நீட்ஸ் ஆண்டவரே, அவங்களுடைய ஃபிசிக்கல் நீட்ஸ் ஆண்டவரே இயேசுவே, அவங்களுடைய மெட்டீரியல் நீட்ஸ் ஆண்டவரே இப்படிப்பட்டுதான் நீடா இருந்தாலும் அவங்க ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆண்டவரே எல்லாம் 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 ஆண்டவரே கர்த்த நீர் முழுவதுமாய் நீரே பொறுப்படுத்த அந்த பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை கூடுதலாய் என் பிள்ளைகள் நாட்களிலே உணரத்தக்கதாய், கர்த்தருடைய கரத்தின் கிரியை கூடுதலாய் உணரத்தக்கதாய், கர்த்தருடைய ஆண்டவரே இயேசு பாதுகாப்பை ஆண்டவரே நீர் கர்த்தாவே அவர்களை விசாரிக்கிறீர் என்பதை கூடுதலாய் கர்த்தாவே அவர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அனுபவிக்க கர்த்தர் தாமே கர்த்தாவே நீர் ஆண்டவரே இரக்கத்தோடு பரிவோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய விசேஷித கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஐயா. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக உம்முடைய செட்டுகளின் மறைவில் கர்த்தர் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷ பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலேயும் ஒரு அருமையான சாட்சி தம்பி நீலமேகம் அனுப்பியிருக்கிறார். அந்த சாட்சியை போது நாம் கேட்போம். ப்ரைஸ் தி லார்ட். என்னையும் இந்த சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் ஒரு நாளும் விடுமுறை இல்லாமல் கர்த்தர் என் வேலைக்கு போக கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். வியாதிகள் ஒன்று தொடாதபடி காத்து கொண்டார். இந்த கர்த்தர் தாமே இந்த அடிமையும் கண்ணோக்கி பார்த்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்திருந்த நல்ல சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுமதியோடு கூட அருமையான தம்பி நீலமேகம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தருக்கு அமைத்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களில்
ஆன்லைன் பேமெண்ட்டாக 8 பேர் 8 குடும்பத்தினர் தங்களுடைய தசமபாகம் காணிக்கையை நம்முடைய கர்மேல் ஊழியங்கள் கணக்குக்கு அனுப்பி வைத்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய காணிக்கை தசமபாக அனுப்பக்கூடியவர்கள் கர்மேல் ஊழியங்கள் கணக்குக்கு இந்த நாட்களில் நீங்கள் அனுப்பலாம். அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வருகிறவர்களே 3 பேர் நேரில் வந்தும் அந்த காணிக்கை தசமபாகத்தை கொடுத்து விட்டு போனார்கள். ஒருவேளை நான் மீண்டும் சந்திக்கும்போது நேரிலே கொடுக்கலாம் என்று இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் பிரித்து வைத்ததிலே கவனமாக இருக்கும்படி அன்பாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ், தசம பாகம் காணிக்க அனுப்புவதற்குரிய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆனாலும் சரி, பில்டிங் ஃபண்ட் பிரதர் சாம்குமாரப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் ஆனாலும் சரி, உங்களுடைய மிஷினரி ஃபண்ட் அதை நீங்கள் பிரதர் ஜெயக்குமார் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் வேணாலும் சரி, கேஎஸில் குவாலிட்டி ஷேர்ஸில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ரீபோஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை அனுப்பி வைக்கலாம். ஒருவேளை கேஎஸில் இல்லை, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் என்னை ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் சபையாக ஒன்று ஒருவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள ரெண்டு உண்மையான குரூப்ஸ் வச்சுருக்கிறோம். ஒன்று குவாலிட்டி ஷேர்ஸ், இன்னொன்று சிகேசி காமியல் கிட்ஸ் சென்டர். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இதில் ஐக்கியமாக இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. நாம் தொடர்பு கொள்வதற்கு இது நல்ல ஒரு சாதனமாக இருக்கிறது. இந்த சிகேசி மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். இந்த சிகேசி மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். காணொலி காட்சி மூலமாக எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ள வாய்ப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் பிரவீன், சிஸ்டர் ஹெப்சிபா, சிஸ்டர் நோப்ளின், தேவி, ஜபா, அநேக சகோதரிகள் அதில் மிக உற்சாகமாக பங்கேற்று அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அன்பான வேண்டுகோள், குறித்த நேரத்தில் நீங்கள் அதில் சேரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்னால் அது சரியாக 40 நிமிடங்கள் தான் நடத்த முடியும். அதனால் குறித்த நேரத்தில் சரியாக அதில் ஜாயின் பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆன்லைனில் விபிஎஸ் நடத்துவதை குறித்து நம்ம பாஸ்டர்மா ஹெப்சி அவங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கற்று தேவையான ஆலோசனையை கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கத்திர சித்தமானால் இன்னும் நான் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒருவரொரு பார்த்து துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஜெபிக்க, பிரியமானவர்களே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஒரு ஃபெலோஷிப் மீட்டிங் நடத்துவதற்கு நான் டாக்டர் பிரவீன், சிஸ்டர் ஹெப்சி அதை கோஆர்டினேட் பண்ணும்படியாக கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்த அறிவிப்பையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போது சகோதரர் நீலமேகம் தன்னுடைய சாட்சியை அனுப்பி வைத்தது போல் நீங்கள் வாய்ஸ் மெயிலையோ இல்லைன்னா டெக்ஸ்ட் மெயிலாகவோ டாக்குமெண்ட்டாக உங்களுடைய சாட்சியை அனுப்பி வைக்கலாம். பிரியமானவர்கள் எல்லாருக்கும் அந்த சாட்சி பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, கடந்த நாட்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சபையில் குட் சமாரிட்டன் ஃபண்ட், நல்ல சமாரியன் நிதி என்று ஒரு நிதி சேகரித்து வந்தோம். ஏழை எளிய மக்களுக்கு, நெருக்கப்படுகளுக்கு உதவி செய்யும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிதி நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் சில ஆண்டுகளாக நாம் அதை தொடரவில்லை. இந்த நாட்களிலே மீண்டுமாக இந்த குட் சமாரிட்டன் ஃபண்ட் அந்த நிதியை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். இப்போது அதுக்கேற்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், கடந்த
ஒரு 20 நாட்களுக்குள்ளாக 20-25 நாட்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் நம்முடைய சபையின் மூலமாக நறுக்கப்படுகிற சில விசுவாசிகளுக்கு ஒரு சில தேவ ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நேற்று கூட ஒரு அருமையான தாயார் ஃபோன் பண்ணி இப்படி நெருக்கப்படலுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன், அதுக்கு ஏதாகிலும் வழிவகைகள் உண்டா என்று கேட்டேன். பிரியமானவர்களே, சிலர் அவங்களுடைய வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது, சம்பளம் இல்லை, வீட்டு வேலை செய்கிறவர்கள், கூலி வேலைக்கு அன்றாட வேலை வாராந்திர கூலி வேலைக்கு போகிறவர்களுக்கு வேலை இல்லை. பிரியமானவர்களே, அந்த குடும்பங்களில் பயங்கரமான நெருக்கம் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அவங்கள கம்ப்ளீட்டாக வருமானம் இல்லை. இப்போ அவங்க சிறுமைப்பட்டவர்கள் என்றால், ஏழை எளியவர்கள் என்றால், இன்றைக்கு நீரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கு நீரோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவங்க மேலே சிந்தை உள்ளவர்கள் என்பது மூலமொழியில் ஒன்று ஆக்ட்ஸ் வைஸ்லி, ஒன்று கன்சிடர்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வைஸ்லி. அவர்களை பற்றி ஞானமாக நடந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம்? தீங்கு அவர்களை துக்கப்படுத்த, தீங்கு நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு யாருக்கு? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். பிரியமானவர்களே, அதனால் இந்த குட் சமாரிட்டன் ஃபண்ட், நல்ல சமாரிய நிதி என்று ஒன்றை சேகரித்து, ஒருவேளை இப்படி சிறுமைப்பட்டவர்களுக்கு எந்தெந்த நிலையில் எப்படி உதவி செய்யலாம் என்று, முதலாவது நம்முடைய சபையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒருவேளை கர்த்தர் பலப்படுத்துவாரானால் இன்னும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வாஞ்சிக்கிறேன். அது வேறொரு ஐசிஐசி பேங்க் அக்கௌண்டில். பிரியமானவர்களே, உங்களுடைய பேமெண்ட்ஸை அனுப்பி வைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த வங்கி கணக்கினுடைய விவரங்களை நான் கேஎஸ்எல்ல பதிவிடுவேன். ஒருவேளை குவாலிட்டிஷஸ் குரூப்பில் இல்லாதவர்கள் நேரலையிலே பல இடங்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து இந்த அறிவிப்பை கேட்கிறவர்கள், நீங்களும் அந்த நல்ல சமாரிய நிதியிலே பங்கு பெற விரும்பினால், பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய எண் 9840977377. இந்த எண்ணிலே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் இந்த வங்கி விவரத்தை நான் அனுப்பி வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாத சம்பளம் வாங்கினவர்கள், ஒருவேளை ஒரு வீட்டு வேலை செய்து நீங்கள் மாத சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு 1,000 ரூபாய், 5,000 ரூபாய், 10,000 ரூபாய் உங்களுடைய மாத சம்பளம் என்றிருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்கினவர்கள் இந்த நல்ல சமாரிய நிதிக்காக ஒரு நாள் சம்பளத்தை எடுத்து வையுங்கள். உங்களுக்கு மாத சம்பளம் கிடைத்திருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. அதனால் எவ்வளவு குறைவான சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி, அதிகமான சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரி, சம்பளம் வாங்கினவர்கள் ஒரு நாள் சம்பளத்தை தயவு செய்து எடுத்து வையுங்கள். பென்ஷன் வாங்கினவர், ஓய்வூதியம், உங்களுக்கு உங்கள் ஓய்வூதியம் வழக்கம் போல் கிடைத்திருக்கிறது, அதில் ஒரு நாள் ஓய்வூதியத்தை இந்த நல்ல சமாரிய நிதிக்காக பிரித்து வையுங்க. வியாபாரிகள் அநேகர் அங்கே வியாபாரத்தை செய்ய முடியாமல் இருக்கும்போது சில வியாபாரங்களை செய்ய முடிந்தது. உங்களுக்கு ஓரளவு அந்த மாதத்தில் எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் என்று தெரியும். அதில் 1/30 ஒரு நாள் லாபமாக ஒரு தொகையை நீங்களும் எடுத்து வைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இதனுடைய மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வழக்கமாக நீங்கள் தசம பாகம் காணிக்க அனுப்புகிற கணக்குக்கு இதை அனுப்ப வேண்டாம், இது வேறொரு கணக்குக்கு அனுப்ப வேண்டும். அந்த விவரத்தை நான் உங்களுக்கு பின்னாலே அறிவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மனம் திறந்து பேசுகிறேன் என்ற ஒரு காணொலி காட்சி மூலமாகவும், ஆர்எஸ் டாக்ஸ் என்ற ஒரு ஆங்கில ஒரு சின்ன ஒரு சிற்றுரை மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு அது ஆசீர்வாதம் என்று கேள்விப்பட்டேன். நம்முடைய சபை மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் அதனாலே ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். தொடர்ந்து அது வெளிவர எனக்காக
அதில் உதவி செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய வெப்சைட் இணையதளம், நம்முடைய ஆப் செயலி, நம்முடைய யூடியூப் பக்க கணக்கு சேனல், யூடியூப் சேனல் இவைகளை அடிக்கடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அறிவிப்புகளை நினைவைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஒரு ஆங்கில பாடலை பாடி நாம் இன்றைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக ஆலோசனைக்குள்ளாக கடந்து போவோம். Standing on the promises of Christ my King, through eternal ages, let his praises ring. Glory in the highest, I will shout and sing. Standing on the promises of Christ my King, through eternal ages, let his praises ring. Glory in the highest, I will shout and sing. Promises that cannot fail, when the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God, standing, standing, standing on the promises of God, my Savior. Standing on the promises I cannot fall, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my own in all. Standing on the promises of God, standing, standing, standing on the promises of God, my Savior, standing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இந்த கொரோனா நோயினாலே உறைந்து போயிருக்கிறது. எல்லா மதங்களிலேயும் தொழுகைகள், வழிபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் கிடைத்த இந்த வாய்ப்பிலே உளவாய் நாம் சபையாய் இணைந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வேறுபாட்டை உண்டாக்குகிறார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒருவேளை இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டில் சண்டை, பயங்கரமான போராட்டங்கள், அழுகை, பற்கடிப்பு, நரகத்தின் காட்சி. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் நல்ல ஜபம், ஸ்தோத்திரம், நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். இங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்காது, ஆனந்த கழிப்பு. இன்னும் யோ இவ்வளோ நாள் நம்ம பேச டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி உட்காந்து உட்காந்து இன்பமாய் பேச, ஜபிக்க, பிள்ளைகளை புரிந்து கொள்ள, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்க, பிரியமல்லை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேறுபாட்டை உண்டாக்க வேண்டும். இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்கள் குடும்பங்களில் எந்த விதமான ஒரு சின்ன சண்டை சச்சரவை கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் கூட இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அதிகமாக உங்களுக்காக நாங்கள் பாரமாத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிரம்பி இருக்கும். அடிக்கடியாக நாம் பார்த்துருக்கிற ஒரு வார்த்தை,
நீதிமொழிகள் 24:3-4 இன்றைக்கு செய்தி அகல காலையில் கர்த்தர் பாரப்படுத்தினபடியினால அந்த வசனத்தை நினைப்பூட்டுகிறேன். பவுல் சொன்னது போல சொன்னதையே திரும்ப சொல்லுவது எனக்கு பாரமாக இல்லை, எப்படியாயிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தாலே நிலை நிற்கும். உங்கள் குடும்பம் ஞானத்தாலே கட்டப்பட வேண்டும், ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தாலே நிலை நிற்க வேண்டும். எந்த ஞானம்? பரத்திலேருந்து வருகிற ஞானம். பரத்திலேருந்து வருகிற ஞானத்தை குறித்து வாசித்திருக்கிறோம். அது முதலாவது சுத்தம். வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலேயும் ஒரு பியூரிட்டி, ஒரு நேர்மை, நியாயம் காணப்படட்டும். ரெண்டாவது சமாதானம். நாட்களில் ஞானம் என்று சொன்னால் சமாதானத்துக்கு அடுத்ததை தேடு. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த தீய கிரியைக்கும் அடங்கூடாது. சமாதானம் பண்ணுங்க, சமாதான காரணராக இருங்க. வேண்டுமானால் சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த ஆக்கினை, அந்த சாஸ்டைஸ்மெண்ட், அதை கூட ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு எப்படியாயிலும் குடும்ப சமாதானத்துக்காக முயற்சி பண்ணுங்க. நல்லா ஜென்டிலாக இருங்க. பரத்திலேருந்து வருகிற ஞானம், மூன்றாவது சாந்தம். அதான் நம்முடைய குடும்பத்தை கட்ட அந்த நாட்களில் உதவி செய்யும். எதை பேசினாலும் எதை செய்தாலும் சாந்தமாக செய்யுங்க. அந்த சாந்தம், ஜென்டில் என்று சொன்ன வார்த்தை மூல மொழியில் லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், சட்டத்திட்டங்களை மனைவி மேலே பிள்ளைகள் மேலே திணிக்க மாட்டேன். அதுதான் ஜென்டில் பிஹேவியர். நான் சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிவேன், ஆனால் அந்த சட்டத்திட்டங்களை மற்றவங்க மேலே திணிக்க மாட்டேன் என்பதுதான் அந்த ஒரு ஜென்டில்னஸ். இணக்கம் உள்ளவர்களாய், ஈஸி டு பி இன் ட்ரீட்டட். இன்றைக்கி தான் சாப்பாடு, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நேற்று உள்ள அந்த பழைய சாதம் தான் இருக்குது, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நேற்று வைத்த அதே சாம்பார் தான் இருக்குது, சந்தோஷமாக சாப்பிடுங்க. பிரியமான உள்ள சந்தோஷம் அடைபடலை. நம்ம வீட்டுக்குள்ளே அடைபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம வீட்டு சந்தோஷமாக அடைபட்டிருக்குது. நல்ல சந்தோஷம் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடட்டும். நல்ல ஒரு இணக்கம் உள்ள அவை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ, அடிக்கடி நான் சொல்லுவது போல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகுது. விட்டு கொடுப்பது என்பது உங்களுக்கு பிரியமானதை மற்றவங்களுக்காக வேண்டாம் என்று விடுவது. அனுசரித்து போவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை மற்றவர்களுக்காக சகித்து கொள்வது. அதான் ஒரு இணக்கமுள்ள ஆவி. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்து கொஞ்சம் மற்றவர்களை புரிந்து கொள்ள பாருங்கள். இந்த இரக்கம் என்பது எம்பதி. அவங்க கஷ்டத்தை அவங்க பார்வையில், மனைவி கணவனை, கணவன் மனைவியை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை கொஞ்சம் புரிந்து கொள்ள பாருங்கள். பிரியமானவர்களே, விவேகத்தினால தான் நம்ம வீடு நிலை நிற்கும். விவேகம் என்று சொல்லுவது அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். நமக்கு தகவல் தெரியும். இன்றைக்கு நம்ம எல்லாம் லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வருமானம் குறைவுபட்டிருக்கிறது, பெற்றோருடைய வருமானம் குறைவுபட்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியே போய் விளையாட முடியலை. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். இதுதான் அவங்களுடைய பலன், இதுதான் அவங்களுடைய பலவீனம். அதை புரிந்து கொண்டு பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். பட்சபாதம் இல்லாதவர்களாக, விதவுட் பார்ஷியாலிட்டி. பிள்ளைகளுக்குள்ள பட்சபாதம் பண்ணாதீங்க. பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நேசித்து ஒரு பிள்ளையை நேசிக்காத மாதிரி நடக்காதீங்க. நியாயமாய் தீர்ப்பு செய்யுங்க. சில வேளை ஒரு அண்ணன் தம்பியை, அண்ணன் தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி ஏதோ சின்ன சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு பொம்மைக்கு சண்டை போடுவாங்க. நீங்கள் போய் உடனே யாரோ ஒரு பிள்ளை 2 அடி அடிப்பீங்க, ஏன் அடிக்கிங்கன்னே தெரியாது. தப்பு செய்யாத பிள்ளை அடிபடும்போது ஐயோ அநியாயமாக என்ன அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நினைக்கும். சில வேளை அதில் மூத்த பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, நீ பெரிய பையன், நீ பெரிய பொண்ணு, நீ விட்டு கொடு அப்படிம்பீங்க. அதை நினச்சி ஓஹோ நான் தான் பெரிய பொண்ணு போடலன்னு. இன்னொரு நேரம் அதே பிள்ளைய பார்த்து ஏ சின்ன பையன் அமைதியாடுறாம்பிங்க, அவன் குழம்பி போயிடுவான். நான் பெரிய பையனா, சின்ன பையனா, நான் பெரிய பொண்ணா, சின்ன பொண்ணா, ஒன்றுமே தெரியலன்னு குழம்பி போயிடுவான். அப்படிலாம் பட்சபாதம் பண்ணாதீங்க. பிரியமானலே, அம்மா வேறு, மனைவி வேறு, நேற்று வந்தவா, இதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பங்களுடைய நியூக்ளியன் சொல்கிறதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்.
தேவன் அம்மா மகனை வச்சு வாழ்க்கையை தொடங்கலை, உலகத்தை தொடங்கலை. அப்பா மகளை வச்சு உலகத்தை தொடங்கலை. தேவன் உலகத்தை தொடங்கினதுக்கு அவருக்கு தேவைப்பட்டது ஒரு கணவன், ஒரு மனைவி. இதுதான் நியூக்ளியர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க பிள்ளைகள் பிறக்கும்போது பெற்றோர் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இருக்கும்போது அண்ணன் தங்கி உறவு. அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரிலேஷன்ஷிப்பை நல்லா நேர்த்தி வைத்துக்கிறப்போ வேதம் சொல்லுது, நீ உன் தகப்பனையும் உன் தாயும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்து குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பெண்களுக்கு சொல்லியிருக்கோம், தகப்பன் வீட்டை மறந்து விடு, அட்ரஸே தெரியப்படாது. அப்போ ராஜா அவன் அழகில் பிரியப்படும். ரெண்டு பேரும் அப்படி இருந்து பாருங்கள். அப்படின்னா அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டாமா? தேவ சமூகத்தில் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் வைத்துக்க பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அவர்களை பார்த்தோம். நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றாக இருந்து எங்கள் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்தோம். மாதிரியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களை பட்சபாதமற்றதாயும் பிரியமானவர்களை மாயமற்றதாயும் இருப்பதாக இந்த ஞானத்தினால் நம்முடைய வீடுகள் கட்டப்பட பிரியமானவர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வாதங்கள் தடைபடுவதற்குள்ள ஒரு பெரிய காரணம், அநேக குடும்பங்களில் இந்த கணவன் மனைவி உறவு சரியாக இல்லாததினால. கர்த்தர் இன்று காலையில் அது உங்களோடு பேசும்படியாக பாரப்படுத்தினபடியினால் சொல்லுகிறேன். ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிற எல்லா குடும்பங்களுக்காகவும், எல்லா குடும்பங்களுக்காகவும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில், உலகத்தில் வருகிறது? குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வேத வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். பாருங்கள், இந்த கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினார். மல்கியா 2:14 வாசியுங்கள். மல்கியா 2:14, இந்த புக் ஆஃப் மலாக்கை chapter 2. And we shall read verse 14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம்? ஏன் ஆண்டவருக்கு நான் காணிக்க கொடுக்க முடியல? ஏன் நாங்கள் தசமப்பாங்க கொடுக்க முடியல? ஏன் கோயிலுக்கு போக முடியல? ஏன் எங்களால் பண்டிகை கொண்டாட முடியலை? அவர் சொல்கிறார், பண்டிகையின் சாணியை உன் முகத்தில் இறைப்பேங்கிறார். என்ன பயங்கரமாக சொல்கிறார் பாரு. ஏன் 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 என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். இளவயதின் மனைவி என்றால் மனைவிக்கு இளவயது என்ற அர்த்தம் அல்ல. என் மனைவி வயதானவா, இது இளவயதின் மனைவி என்று நினைக்காதீங்க. முட்டாள்தனமாக நிறைய பேர் தவறாக அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். உன் இளவயதில் உனக்கு மனைவியானவள். இன்றைக்கு உனக்கும் வயசாயிடுச்சு, அவளுக்கும் வயசாயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு குழந்தைகளை பெற்று அன்றைக்கு இருந்த இள வயதினுடைய அந்த சாயல் இழந்து போயிருப்பார். அங்கே மனைவிக்கு இள வயது என்ற பொருள் அல்ல என்று சொல்லுகிறேன். சில தவறாக அதை எடுக்கிறார்கள். வைஃப் ஆஃப் தை யூத், உன்னுடைய யூத்தில் உனக்கு மனைவியானவள். உன் இள வயதின் மனைவிக்கு தேவன் சாட்சியாக இருக்கிறார். பொதுவாகவே உன் மனைவிக்கு தேவன், உனக்கும் உன் மனைவிக்கு இடையில் தேவன் சாட்சியாக இருக்கிறார் என்று சொன்னார். தேவாலய தேவ சமூகத்திலே சபையிலே தேவனுக்கு முன்பாக நின்று ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி திருமணம் செய்தீர்களே, அப்படியானால் அவரை தானே நீங்கள் சாட்சியாக இழுத்திருக்கிறீர்கள். அவர் நான் சாட்சியாக இருக்கிறேன். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கணவனுக்கு துரோகம் பண்ணினபடியினார், கணவனுக்கு துரோகம் பண்ணினபடியினார். தேவன் நம்மை சாபத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன் கேட்குறோம்? குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி உறவில் உண்மை இல்லை. அங்கே கொடுத்த வாக்கு தேவ சமூகத்தில் நின்று துணிகரமாக வாழ்நாள் எல்லாம் ஜீவிய காலம் எல்லாம் மரணமே பிரிக்க மட்டும் அந்த தேவ சமூகத்தில் சொன்ன வார்த்தையை நீ மறந்து போனாய், நான் மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மறந்து போனாய்,
காற்றிலே பறக்கடிக்க விட்டாய். நான் மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அநேக குடும்பங்களில் நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவேன் என்று சொன்னியே, தேவ சமூகத்தில் கைப்பிடித்து கொண்டு கீழ்ப்படுகிறாயா? நான் எப்படி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும் என்று கேட்கிறேன். கர்த்தர் தானே வேடிக்கை ஆக்குறோம். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறதா? அதுக்கு முந்தின வசன வாசியங்கள் 13 நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து. நீங்கள் ரெண்டாம் தரமும் இதை செய்து என்றால் முன்னாலையும் செய்தீங்க, பின்னாலையும் செய்கிறீங்க. அகேன் அண்ட் அகேன், மீண்டும் மீண்டும் அகேன்று கூட எடுக்கலாம். அகேன் என்ற சொல் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். 1-2 என்ற எண்ணிக்கை அல்ல. மீண்டும் இதை செய்து, திரும்ப திரும்ப இதை செய்து. கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையே மதியார். இனி உங்கள் காணிக்கை எனக்கு வேண்டாம்ப்பா. ஒருவேளை ஜபத்திலே கணவன் கொடுமைப்படுத்தினதினாலே, கணவன் மனைவியை வேதனைப்படுத்தினதினாலே, மனைவி ஜபத்தில் 2 கண்ணீர் விட்டால், ஜப வேளையிலே மனைவி அழுதால், ஒருவேளை கண்ணீர் விட வேண்டாம், அழ வேண்டாம், அப்பா எனக்கே இந்த வாழ்க்கை என்று பெருமூச்சு விட்டால், நீ சபிக்கப்படுவாய். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லலை. அதுக்கு உண்மையாக நாம் காரணமாக இருப்போமே. நான் அதே போல் இன்னும் யோசித்து பாருங்கள். மனைவி நிமித்தமாக ஜபத்திலே ஒரு கணவன் 2 கண்ணீர் விடுவானேயானால், மனைவி நிமித்தமாக கணவன் ஜபத்திலே அழுவானேயானால், கண்ணீர் விட வேண்டாம், அழ வேண்டாம், ஒருவேளை பெருமூச்சு விடுவானேயானால், பெருமூச்சு விடுவான், என்னவரே இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறாளே என்று பெருமூச்சு விடுவானேயானால், கர்த்தர் உன் ஊழியத்தை உன் காணிக்க ஒன்றையும் அவர் மதிக்க மாட்டார். எவ்வளோ வேண்டுமானாலும் 1000 ஆகிக்கூடும், கர்த்தர் மதிக்க மாட்டார். குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க, ஞானமாய் நடங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஜபத்தில் பலிபீடத்தில் உள்ள கண்ணீர் அது, பலிபீடத்தில் உள்ள கண்ணீர் அது. இந்த கண்ணீருக்கு அவர் கணக்கு வைக்கிறார். அப்படியானால் அநேக வேளைகளில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சமாதான கேடு. குடும்பத்தில் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ஊழியம் செய்ய போகிறான், கர்த்தர் மதிப்பாரா? 12 வாசியுங்க. இப்படி செய்கிறவன் எவனோ, இப்படி செய்ய நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை. நீ எவாஞ்சலிஸ்டா, பாஸ்டரா, அப்போஸ்தரா, பிஷப்பா, ரைட் ரெவரண்டா, லெஃப்ட் ரெவரண்டா, ஒன்றும் கவலை இல்லை. இப்படி செய்கிறவன் யாரானாலும் சரி, வாசியுங்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவன், காவல் காக்கிறவனோ, உத்தரவு சொல்லுகிறவன், பெரிய ப்ராஃபசி சொல்றவனா இருந்தாலும் சரி, உத்தரவு சொல்றவனோ, சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவன். இல்லைப்பா, நான் ஊழியத்துலலாம் இல்லை, போய் காணிக்கை செலுத்துறேன். எல்லா கேட்டகரியும் சேர்த்துட்டாரு. நீ காவல் காக்கிறவனானாலும் சரி, உத்தரவு சொல்லுகிறவனானாலும் சரி, சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனானாலும் சரி, அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். பிரியமானவர்களே, பயத்தோடு சொல்கிறேன், இந்த லாக்டவுன் நெடுகவே தொடராது. கர்த்தர் பூமியை அசைய பண்ணுகிறார். எல்லாரும் மனந்திரும்பட்டும், பக்தியோடு ஆராதிக்கட்டும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய ஜனம் அவருக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். இது தொடராது. பிரியமானவர்களே, ஆனந்த களிப்புடன் பாடி நம்ம எல்லாரும் திரும்பி வரக்கூடிய நாள் கர்த்த அவர் குறித்த நேரத்தில் அதை கட்டளையிடுவார். ஆனால் யார் யார் மனம் திரும்பவில்லையோ அவர்கள் யாக்கோபின் கூடாரத்தில் இராதபடி சங்கரிக்கப்படுவார்கள். அவர் பரிசுத்தப்படுத்துகிற திருச்சபையில் அவர்கள் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். கர்த்தர் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி சேர்க்க போகிறார். கர்த்தர் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி சேர்க்க போகிறார். இந்த நாட்களில் அழுகையோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் வாங்க. பிரியமானலே, பயபக்தியோடு அவர் விரும்புகிறது போல நம்ம அவரை ஆராதிக்காதது
இன்றைக்குள்ள சாபத்துக்கு ஒரு காரணம், இன்னொன்று பிரியமானவர்களே, குடும்பங்களில் உண்மையான தேவ சமாதானம் இல்லை. தேவ சமூகத்தில் பண்ண உடன்படிக்கையை காத்து கொள்ளலை. கர்த்தருடைய கோபம் நமக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த குடும்பத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க. குடும்பம் ஞானத்தினால் கட்டப்படட்டும், உங்கள் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு நல்ல சமாதானம், ஒரு இணக்கமுள்ள ஆவி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இரக்கம், நற்கிரியைகள், பட்சபாதம் இல்லாத ஒரு நிலை, மாயமற்ற ஒரு சிநேகம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். இப்படி நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இவ்வளையில் பாஸ்டர்மா உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் தொடர்ந்து உங்களிடத்துல பேசுவேன். உண்மையாகவே எங்களுடைய இருதயத்தின் பாரம் இந்த நாட்களில் எப்படி ஆகியும் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகவும், நீதியை செய்கிறோம், இன்னும் நீதியை செய்வோம். ஜபத்திலே வேதனையினால் நாம் விடுகிற கண்ணீர் கர்த்தருடைய பலிபீடத்தை நினைக்கிறது. கர்த்தர் கோபம் பற்றி ஏறி ஜோமன் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவை நாங்கள் அன்போடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியில் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் நினைத்தருளுகிற கிருபைக்காக மகஸ்தோத்திரமையா. ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாய் நாங்கள் கர்த்தாவே இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று உம்முடைய கர்த்தாவே அநாதி நோக்கம், உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம், உம்முடைய ஞானம் விளங்குகிறபடியினால் கர்த்தாவே உண்மையாகவே அதற்கான அநேக ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு அறிவுரையாய் கர்த்தரை கொடுத்திருக்கிறீரப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அதன்படியாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக சமாதானமாக இருக்க ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கர்த்தாவே குட்டி பரலோகமாய் காணப்படும்படியாக கர்த்தர் தானே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க ஐயா. எந்த வேளையிலையும் கர்த்தாவே யாருடைய இருதயத்தில் அப்படிப்பட்டதான ஆண்டவரே மதியினங்கள் காணப்படுகிறதோ கர்த்தர் இறங்கி கர்த்தாவே உணர்த்தக்கதான ஒரு நல்ல உணர்வை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் கர்த்தாவே எல்லா காரியங்களிலேயும் இவைகளை கர்த்தாவே உண்மையாகவே கடைபிடிக்க வேண்டுமோ, இவைகளை கர்த்தாவே சகித்து கொள்ள வேண்டுமோ, அனுசரிக்க வேண்டுமோ, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தாவே தெய்வீக பொறுமையும் சாந்தமும் தயவும் ஆண்டவரே நல்ல கர்த்தா புரிந்து கொள்ளுதலையும் குடும்பங்களிலே கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தாவே உம்முடைய வழிகளிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எப்பொழுது எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படியே உம்முடைய பிரியத்தின்படியே நடந்து கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் குடும்பங்களிலே ஆண்டவரே சாபங்கள் காணப்படுமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த நாட்களிலே ஆண்டவரை சீர்படுத்தி உம்மோடு கூட கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் சீர்பொருந்தி இன்னுமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய சாட்சி ஒவ்வொரு குடும்பத்திலேயும் விளங்க தேவ அன்பை கர்த்தாவே குடும்பங்களிலே பரிபாலிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பாரப்படுத்தும்படியாக அல்ல, நீங்களும் நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, சரீரத்தினுடைய ஒரு அவயவம் வேதனைப்பட்டால் சரீரம் முழுவதும் வேதனைப்படும். அதே போல் சபையிலே, திருச்சபையிலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கேடுகள் இருக்கும்போது முழு சரீரமாகிய சபையும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளில் நின்று நம்மை சீர் செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, நீ பாக்கியவான், யூ ஆர் பிளஸ்ஸட், யூ ஆர் பிளஸ்ஸட். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய, இட் இஸ் த பிளஷர் ஆஃப் காட் டு பிளஸ் இஸ்ரேல். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நேற்று மாலையிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இதை என்ன இடத்திலே மிக தெளிவாக பாரப்படுத்தினார். ஒரு அடையாளமாக அதே வார்த்தைகளை சொல்லி பாஸ்டர்மா ஜபத்தை ஆராதனையை நடத்தினார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கம், மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம், அந்த முதல் பிரசங்கத்திலே தம்முடைய சீடர்களுக்கு அவர் போதித்து சொன்னதாவது, டீச் பண்ணார். என்ன டீச் பண்ணார்? எப்படி நீங்கள் பாக்கியவானாக இருக்கலாம்? அப்போ இயேசுடைய வாஞ்ச என்ன?
We all should be blessed people. நாம் எல்லாம் பாக்கியவான்களாக இருக்கணும். அதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாஞ்சை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3:26 வாசிக்கிறோம், தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி நம்மிடத்துக்கு அனுப்பினார். காட் சென்ட் ஜீசஸ் டு அஸ். வாட்ஸ் த பர்பஸ்? தேவன் எதற்காக இயேசுவை நம்மிடத்தில் அனுப்பினார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் பெரிய சீமானான். ஈசாக்கை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு அறுத்தெடுத்தார். யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவன் எந்த தேசத்திலிருந்து போனான் அதே தேசத்துக்கு கோலும் தடியுமாக ஓடினவனை 2 பரிவாரங்களோடு கூட அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர பண்ணினான். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசு பரமேறும்போது கடைசியாக செய்தது என்ன தெரியுமா? தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி தன்னுடைய சீடர்களை ஆசீர்வதித்தார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பது, நாம் எல்லாம் பாக்கியவான்களாக இருப்பது தான் ஆண்டவருடைய பிரியம். பிரியமானல இந்த பாக்கியம் பாக்கியம் என்று சொல்லுகிறோம். பாக்கியம் என்று சொல் அந்த சொல்லினுடைய பொருள் என்வியபிளி ஹாப்பி. இப்போ தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி உள்ள எண்ணம் என்ன? 4 பேர் பார்க்க நம்ம ஒரு பரிதாபமான வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 4 பேர் பார்க்க நம்ம 4 பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்படி 4 பேர்னு சொல்கிறாங்க பெரியமானவர்களே. இந்த 4 பேர் யார் என்று சொல்லி பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தார் பார்க்க, இன்னும் குறிப்பாக என் குடும்பத்தில் இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வராதவர்கள் பார்க்க, அந்த 4 பேர் பார்க்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற 4 பேர் பார்க்க, உங்கள் அயல் வீட்டில் உங்கள் தெருவில் இருக்க 4 பேர் பார்க்க, இன்னும் அந்த 4 பேர் என்று சொன்னால் யார் தெரியுமா? உங்கள் பணித்தளத்தில் உங்களோடு வேலை செய்கிற அவங்க உங்களை பார்க்க. பிரியமானவர்களே, இன்னொரு குறிப்பை யோசித்து பார்த்தேன், உங்கள் சபையார் உங்களை பார்க்க, உங்கள் வீட்டார், உங்கள் அயலகத்தார், உங்களோடு பணி செய்கிறவர்கள், திருச்சபையில் உங்களோடு இருக்கிறவர்கள் பார்க்க, அவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணுமே ஒழிய ஒருவராகிலும் நம்மை பார்த்து நம்முடைய குடும்பத்தை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அந்த பாக்கியம் என்ற சொல்லினுடைய பொருள் என்வியபிளி ஹாப்பி, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி உள்ளவர்கள். இயேசுக்கத்தினுடைய முதல் மலை பிரசங்கத்தில், முதல் பிரசங்கம் தான் மலை பிரசங்கம், அதில் 12 வசனங்களில் குறிப்பாக 3-12 10 வசனங்களில் ஒரு 9 குறிப்புகளை இயேசு சொன்னார். இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியும். தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்ல, ஏனென்றால் நீங்கள் தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணும். யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ யூ ஷுட் பி பிளெஸ்ட் பீப்புள், யூ ஷுட் ஹேவ் அ லைஃப் தட் இஸ் வை யூ ஆர் என்வியபிளி ஹாப்பி. 4 பேர் பார்த்து உன்னை என்வி பண்ணக்கூடிய அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும். உன் இப்படியெல்லாம் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறான். நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி தான். பிரியமானவர்கள், இன்னும் நாம் அதை தியானிக்கும்படியாக, நாம் ஹாப்பியாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறார். 1-12 வசனங்களை இப்போது நாம் வாசிப்போம். நான் முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ரீட் இன் இங்கிலீஷ், தொடர்ந்து பாஸ்டர்மா தமிழில் வாசிப்பார்கள். மேத்யூ சாப்டர் 5 ஃப்ரம் வேர்ஸ் 1 வி ஆர் கோயிங் டு ரீட். மேத்யூ சாப்டர் 5, மத்தேயு 5 முதலாம் வசனத்திலிருந்து. And seeing the multitudes, he went up into a mountain, and when he was set, his disciples came unto him. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். And he opened his mouth and taught them saying, அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are they that mourn, for they shall be comforted. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are the meek, for they shall inherit the earth.
சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Blessed are they which do hunger and thirst after righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பரிசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are they which are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are ye when men shall revile you and persecute you and shall say all manner of evil against you falsely for my name's sake. Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven. For so persecuted they the prophets which were before you. என்னித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்பர் ஒன், முதலாவது, பிளஸட் ஆர் த புவர் இன் த ஸ்பிரிட். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஆவியில், நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியை குறித்து பார்த்துருக்கோம். நம்ம ஸ்பிரிட், நம்ம ஸ்பிரிட்டில் தோஸ் ஆர் புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. இந்த புவர் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு எழுத்தின்படி உள்ள பொருள் டிபெண்டன்சி, மறுபடியும் சார்ந்து இருக்கிறவர், மறுபடியும் சார்ந்து இருக்கிறவர். புவர் இன் ஸ்பிரிட் இல்லாவிட்டால் அதனுடைய அதிகமாக அது பயன்படுத்துகிறது பெக்கர்ஸ், ஒரு பிச்சை எடுக்கிறது, வேண்டிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட். அப்போ அது எதை காட்டுகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், என்னால் எல்லாம் முடியும் என்றால், இன்றைக்கு ஒருவேளை இந்த காணொலி காட்சி மூலமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் எத்தனையோ பேரை நான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்கெல்லாம் சார்ந்து அவங்கெல்லாம் உதவுனா தான் இதை செய்ய முடியும். நானாக என்னால் எதுவும் சேர்த்துக்க முடியாது. இப்போ நம்முடைய ஸ்பிரிட்டில் தெரியணும், நான் மற்றவங்களை சார்ந்து தான் முடியும். நான் என்று பெருமைப்படுறதுக்கு நம்மள ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு அநேக வேலைகளில் நம்ம வேதனைப்படுகிற காரணம் நமக்குள்ளாக இருக்கிற அகம்பாவம். இந்த அகம்பாவம், அகம்பாவம், அகம்பாவம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அகத்தில் இருக்கிற பாவம். அகத்தில் இருக்கிற பாவம் தான் அவனுடைய அகம்பாவம். அகத்தில் பாவம் இருக்குது. பெருமை ஒன்று ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாங்க. உலக பிரகாரமான படிப்பு இருக்காது, உலக பிரகாரமான பணம் இருக்காது, உலக பிரகாரமான குடும்ப பின்னணி இருக்காது. ஆனால் இருக்கும் பாருங்கள், பெருமை ஹோல்சேலாக, லாரி லாரியா, வண்டி வண்டியா, பெருமைக்கு மாத்திரம் குறை இருக்காது. அவங்க ஸ்பிரிட் அப்படி, யாரையும் மதிக்க மாட்டோம், தூக்கி எரிஞ்சு பேசுறது ஒரு, அது மனதில் உள்ள அகம்பாவம். பிரியமானவர், அகந்தை அப்படிம்பாங்க, ரொம்ப அகந்தை பிடிச்சவன். அருமையான தமிழ் சொல் அகந்தை என்று சொல்வது, இருதயத்தில் உள்ள கந்தம், நெருப்பு. நரகத்தில் இருக்கல கந்தம், எரிகிற கந்தம், கந்தகம். அந்த கந்தம், நரகத்தில் இருக்கிற கந்தம் இருதயத்தில் வந்தால் எப்படி இருக்கும் பாரு? அதுதான் அகந்தை. இருதயத்தில் அந்த கங்கு, கந்தம் அப்படியே இருதயம் எரிஞ்சு விட்டுரு. சிலருக்கு மற்றவங்களை பார்த்தா சகிக்கவே சகிக்காது, முகாந்திரம் இல்லாமல் கோவப்படுறாங்க. எல்லாம் ஸ்பிரிட்டில் உள்ள ப்ராப்ளம். நம்ம பாக்கியவான்களாக இருக்கணுமானா நமக்கு ஒரு சிம்பிள் ஸ்பிரிட், ஸ்பிரிட் வித் நோ ப்ரைட். பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, யாரும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
பிரியமானவர்களே, கோடி கோடியாய் சம்பாதித்து ஜெயிலில் போய் கோடியில் படுத்துருக்கிறவன் எப்படி பெருமைப்பட முடியும்? பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு நான் இப்படி செஞ்சிடறேன் பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே பட்டன் ஆஃப் பண்ணிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு அரசு துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு பயந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு விரோதமாக அந்த அதிகாரி பயங்கரமான ஆக்ஷன் எடுத்து, நான் உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரை டைப் பண்ணி செக்ரட்டரி சொல்லி டைப் பண்ணி வச்சிட்டார். நாளைக்கு உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறொரு விஷயமாக வெளியே போனார். அதற்குள்ளாக அவருக்கு டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் போட்டிருந்தாங்க, வித் இமீடியட் எஃபெக்ட், நீங்கள் எந்த ஃபைலையும் சைன் பண்ண வேண்டாம். பிரியமான இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லெட்டர் அடித்து வைத்தவ, அவர் சைன் பண்ணுறதுக்குள்ளாக அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. இந்த ஃபைலில் அந்த பேப்பரில் அவர் சைன் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன பல்வலி வந்தால் போதும், என்னால் பிரசங்கம் பண்ண முடியுமா? எதை குறித்து நான் பெருமை பாராட்ட முடியும்? அப்போ நம்முடைய ஸ்பிரிட்டில் வந்து ஒரு சிம்பிள் ஸ்பிரிட் இருக்கும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி, குடும்பத்தில் உள்ள மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி, மனைவியை டிபெண்ட் பண்ணி, கணவனை டிபெண்ட் பண்ணி, பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணி, பெரியோரை டிபெண்ட் பண்ணி, சிறியோரை டிபெண்ட், எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதாங்க வாழ்க்கை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதான் வாழ்க்கை. யாரும் இண்டிபெண்ட்டாக இருக்கவே முடியாது. இன்றைக்கு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தேசங்கள் கட்டாச்சுது, மாநிலங்கள் கட்டாச்சுது, ஊர் கட்டாச்சுது, தெரு கட்டாகி நிற்கிறோம் இன்றைக்கி. ஜாக்கிரதை, எல்லாரும் ஒருவரோடு ஒரு இணைந்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும் இந்த உலகத்தில். அப்படி தான் தேவன் படைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஸ்பிரிட்டில் இந்த புவருங்கிறனுடைய ஃபீலிங்கை மற்றும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் என்று உணர்வது, மற்றவங்க பிச்சை போட்டால் தான் நான் சாப்பிட முடியும் என்று உணர்வது, மற்றவங்க செஞ்சால் தான் எனக்கு கிடைக்கும் என்று உணர்வது, எனக்கு மற்றவங்க உதவி செய்தால் தான் அந்த ஊழியத்தை நான் நடத்த முடியும், இத்தனையோ பேர் எனக்கு உதவி செய்கிறபடினாலே தான், கூடுதலாக உடல் உழைப்பினாலே அவர்கள் உதவி செய்கிறபடினால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க நிறைய இக்கட்ட வெரி குட் டீம்ங்கிறாங்க. ஏன் எனக்கு வெரி குட் டீம் இருக்குது? ஐ டிபெண்ட் ஆன் தம். என்ன தெரியும், அவங்கெல்லாம் சேர்ந்து உதவி செய்தால் தான் அந்த ஊழியத்தை இப்படி நான் கொண்டு போக முடியும். கர்த்தரே கூட இருக்கிறார் என்பது பெருமை அல்ல. பிரியமானே, என்றைக்கு நம்முடைய ஸ்பிரிட்டில் இப்படி ஒரு எண்ணம் வருதோ அன்றைக்கு நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும். வி ஷில் பி என்வியபிளி ஹாப்பி. And theirs is the kingdom of heaven. அப்போ அவங்க தான் பல்லவ ராஜ்யத்துக்கு போவாங்க என்பது மாத்திரமல்ல, தே கேன் என்ஜாய் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆன் தி ஏர்த். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் அட் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். இட் இஸ் ரைச்சியஸ்னஸ், இட் இஸ் பீஸ், இட் இஸ் ஜாய் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அந்த சிம்பிள் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணி பாருங்கள், யூ கேன் பி ஹாப்பி ஆன் தி ஏர்த், யூ கேன் பி ஹாப்பி ஆன் தி ஏர்த், யூ கேன் என்ஜாய் ஹெவன் ஆன் தி ஏர்த். பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நிறைய படிச்சுட்டேன்னு நினைப்பான், திடீர்னு அவன் மென்டல் ஆகிடுறான். நிறைய படிச்சுட்டேன்னு நினச்சோம், திடீர்னு மென்டல் ஆகிடுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்னு நினைக்கிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பேர்ன் இன்ஜுரி ஆச்சு, இல்லை ஏதோ ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு, போயிடுவோம் பியூட்டி எல்லாம், ஸ்கின் டி பியூட்டி எல்லாம். ஸ்பிரிட் தான் நிரந்தரமானது. அந்த ஸ்பிரிட்டில் ப்ரைட், அரகன்ஸ், அகந்தை, அகம்பாவம், பெருமை, மேட்டிமை, அது இருந்தால் அந்த உலகத்தில் நம்ம பாக்கியவான்களாக இருக்கவே முடியாது. டேக் அ சிம்பிள் ஸ்பிரிட், டேக் அ சிம்பிள் ஸ்பிரிட். அந்த சிம்பிள் ஸ்பிரிட் தான் நம்ம ஹர்ட்டே ஆக மாட்டோம். யார் திட்டினாலும் சரி, யார் நமக்கு உதவி செய்யட்டாலும் சரி, என்னை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார், அவர் எனக்கு போதுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்னு பாட்டு பாடினா மாத்திரம் போதாது. அந்த ஸ்பிரிட் நமக்கு வர வேண்டும். அந்த ஸ்பிரிட் நமக்கு வரும்போது பிரியமான வி ஷால் பி பிளஸ்ஸர். எப்போதும் போல் இப்போது நேரம் கருதி வேகமாகி போகிறேன்.
நம்பர் டூ, பிளஸட் ஆர் தே தட் மூன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய ஆரம்ப நாட்களிலேயே தாமஸ் கெம்பீஸ் உடைய இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நான் படித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அது நல்ல தாக்கத்தை உண்டாக்கின ஒரு புத்தகம் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதில் அந்த துயரப்படுறதை பற்றி அவர் நிறைய எழுதியிருப்பார். உங்களுக்கு வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அந்த நூலை வாசியுங்கள். அது தமிழிலும் உண்டு என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள். பிரியமானவர்கள், இயேசுவை பற்றி சொல்லியிருக்கவர் துக்கம் நிறைந்தவர். இந்த துயரப்படுகிறவர்கள் ரெண்டு மூன்று காரியங்களுக்காக உள்ள துயரம் நமக்கு பாக்கியமாக இருக்கும். நம்மையே நினைத்து நம்ம வேதனைப்படுகிறது அந்த வேதனை அல்ல. முதலாவது, பிரியமானவர்களே, பிகாஸ் ஆஃப் சின் அண்ட் மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப். நம்மால் நான் விரும்புகிறது போலவே ஒரு பரிசுத்தமாக வாழ முடியலை. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அந்த நியமம் எல்லாருக்குள்ளேயும் வேத வசனம் இருக்கு. தேவன் வேதத்தை நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் எழுதியிருக்கிறோம். கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்ப்பேன், சிலர் யோசித்து பார்ப்பாங்க, ஃபாஸ்டிங் போடுவாங்க, ரிட்ரீட் வைப்பாங்க. ரிட்ரீட்டுன்னா சபை கூடி போகிற ரிட்ரீட் இல்லை, வீட்டிலேயே ஒரு இடத்துல ஒதுங்கி உட்கார்ந்து கொஞ்சம் தியானிப்பாங்க. தியானிக்கும் போது அக்கினி மூண்டுது, என்ன குறை இருக்கேன்ட்டு ஆராய்ந்து பார்ப்பாங்க, மறைபடத்தை ஆராய்ந்து பார்ப்பாங்க, அழுது கத்துட்டு அறிக்கை பண்ணுவாங்க. ஐயோ, இன்னும் என்னால் பெர்ஃபெக்ட் ஆக முடியல, இன்னும் இந்த வீண் பேச்சை விட முடியலையே, இல்லை இன்னும் இப்படி நான் மற்றவங்களை வேதனைப்படுத்திடுறேனே. பிரியமானவர்களே, பாவ நிவாரண பலி உண்டு, குற்ற நிவாரண பலி உண்டு. தன் பிழைகளை உணரத்தக்கவன் யார்? பெரும் பாதகம், பாதகம், பாவம், குற்றம், பிழை, பிழைகளை உணரத்தக்கவன். அதனால் வருகிற ஒரு துன்பம் இந்த துயரப்படுகிறோள் என்று சொல்லுகிறது. இதை மற்றவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களே என்ற கஷ்டம் அல்ல, மற்றவர்களால் துயரப்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, மற்றவர்களாலே துயரப்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல, இவங்க மோன் பண்ணுறாங்க. தே தேட் மூன், தே தேட் மூன். இப்போ கொஞ்சம் நம்ம நம்முடைய பலவீனங்கள், குறைவுகள் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துயரப்படுவோமானால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், கம்ஃபர்டட் அப்படின்னு அழாத அழாத என்று தமிழில் இருப்பது போல் ஆற்றுவார் என்றால் தேற்றுவார். இட் டசன்ட் மீன் ஹி கன்சோல்ஸ் யூ, ஹி வில் கம்ஃபர்ட் யூ. அந்த பலவீனத்திலிருந்து ஜெயத்தை தருவார். நெடுகவே அப்போ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கு. பிரியமானவர்களே, இதனால் வருகிற துயரம் மாத்திரமல்ல, நமக்கு வருகிற இழப்புக்கு, இழப்பு என்பது வெறும் மரணம் மாத்திரமல்ல, நேரத்தை தவற விட்டுறோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிடுறோம், உறவுகளை தவற விட்டுறோம், நட்புகளை தவறவிட்டு எத்தனை காரியங்களை இழந்து போகிறோம். பிரியமானவர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை காரியத்தை இழந்து போகிறோம். பிள்ளைகளை இழந்து போடுறோம், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்காமல், நாம் காட்ட வேண்டிய அன்பை காட்டாமல், நாம் காட்ட வேண்டிய கண்டிப்பை காட்டாமல் பிள்ளைகளை இழந்து போய் விடுறோம். பிரியமானவர்கள், ஒருவேளை ஒரு குடும்பத்தில் அந்த மருமகளை மகள் போல பார்த்திருந்தார், இன்றைக்கு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவள் தாய் போல பார்த்துருப்பாளே, இழந்து போயிட்டோம், இழந்து போயிட்டோம். அன்றைக்கு வீட்டுக்கு வந்தவா தானே என்று நினைத்தாய், இன்றைக்கு என்னை கொடுமைப்படுத்தின ஒரு பாவி தானே என்று அவள் நினைக்கிறாள். அவ்வளவுதான், இழந்து போயிடுற பார்த்தீங்களா, உறவுகளை, நண்பர்களை இழந்து போயிடுற. ஐயோ, இவங்களை இழந்து போயிட்டனே, ஆண்டவரே தெரியாமல் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே, என்னை அவன் நல்ல ஃப்ரெண்டனை விட்டுட்டேனே, அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனைப்படுவோமானால் நம்முடைய தவறை உணர்ந்து, இது என்னுடைய தவறு தானே, என் பிள்ளை இப்படி போயிட்டான், ஏன் தவறு தானே இன்றைக்கு சபை கூடுதல் நின்று போச்சு, ஏன் பாவம் தானே என்று நான் உணர்வேனேயானால்
பிரியமானவர்களே, அவர் என்னை ஆறுதல் படுத்துகிறார். அவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நானும் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன் என்று நமக்கு துயரப்பட தெரியாவிட்டால், மோன் பண்ண தெரியாவிட்டால், வி கேன் நாட் பி பிளஸ்ட். நான்கு பேர் பார்க்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு யார் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? கோடி கோடியாக சேர்த்தவர்கள் அல்ல, விலை உயர்ந்த கார் பங்களா வைத்திருக்கிறவர்கள் அல்ல, அவங்கெல்லாம் பாக்கியவான்களா? பிரியமானவர்கள், அவங்க வீட்டில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை குழப்பங்கள், ஒரு ஏழை வீட்டில் எவ்வளோ சமாதானம் சந்தோஷம், யார் பாக்கியவான்? துயரப்படுகிறவள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மூன்றாவது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் அப்படின்னா மீக், ஒரு எளிமையான, சிம்பிள், சாஃப்ட் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஜென்டில் நேச்சர். இந்த ஜென்டில் நேச்சரை பற்றி முன்பே நான் சொன்னேன், லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்ஸிங், லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்ஸிங். இப்போ உதாரணமாக, நான் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அப்பா அநேக பழமொழிகளை சொல்லுவாங்க. அதில் ஒன்று, கீப் எவ்ரி திங் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ் அப்படிம்பாங்க. எல்லாவற்றையும் அதனது இடத்துல வையி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது ஒரு சின்ன லான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜென்டில் பிஹேவியர்னால் என்ன? நான் என் பிள்ளைகளுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன், கீப் எவ்ரி திங் இன் இட்ஸ் ப்ராப்பர் பிளேஸ். ஒருவேளை இப்படி ஒரு சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். ஸ்கூலுக்கு அவசரமாக புறப்படுற நேரம் அந்த பிள்ளை சொல்லுது, ஐயோ என் கணக்கு புக்கை காணுமே, என் கணக்கு புக்கை காணுமே. உடனே இந்த பிள்ளைக்கு ரெண்டு அடி. எங்கே வச்சேன், எவ்வளோ எத்தனை தடவை சொல்கிறேன் தெரியுமா? ஆ, ஒரு இடத்துல வைக்கிறியா ஒழுங்க? அப்போ தான் மனைவி என் சொல்லுவேன், ஐயோ கத்தியே காணுமே, கத்தியே காணுமே. அவங்களுக்கு ரெண்டு அடி. எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சாதானே, பிள்ளை வளர்த்துருக்கா பாரு, அம்மையை மாதிரி தான் பிள்ளை வந்திருக்கான்னு ஒரே கத்து. அது ஒரு நரகத்தின் காட்சி. இவ்வளவு கத்திட்டு அவர் கேட்பார், என் பைக்கு யாராவது பார்த்தீங்களா, பைக்கு எங்கே வச்சேன் தெரியுமாம்பார். அப்போ என்ன, ஹி என்ஃபோர்ஸஸ் லா. லாத்தையும் எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி லா என்ஃபோர்ஸ் பண்ணுறார். ஆனால் அவர் லா அபாய்ட் பண்ணுறது இல்லை. சில ஊழியக்காரங்க அப்படி தான், விசுவாசிங்க பிந்தி வந்தால் கண்ணா பின்னு திட்டுவாங்க. விசுவாசிகளை குறித்த நேரத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது கண்டிப்பாக சரி. ஆனால் இவங்க ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் போகும்போது பிந்தி தான் போவாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஜென்டில் பிஹேவியர் இல்லை. அப்போ ஜென்டில் பிஹேவியர்னா என்ன? லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்ஸிங். இப்போ இயேசு விபச்சார பாவம்லாம் செய்யலை, செய்ய அதை நினைக்கவே முடியாது. ஆனால் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இனி பாவம் செய்யாத அப்படின்னு தப்ப விடுறார். அதுதான் ஜென்டில் பிஹேவியர். அப்படி நம்ம வீட்டில் பணித்தளத்தில் ஒரு ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுவோமானால், வெறுமனே மீக்கணுன்னா ஒரு பயந்த சுபாவம், அப்படி இல்லை, ஒரு ஜென்டிலாக, ஒரு லா அபைடிங் பட் நாட் லா என்ஃபோர்ஸிங். அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல வரும். அப்படி ஒரு பிஹேவியர் இருக்குமானால் நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்வோம், எல்லாரையும் நம்ம பக்கம் ஏன் பண்ணலாம். நியாயப்படி இது நயவஞ்சகமாக கூட்டம் சேர்க்கிறோம் என்றல்ல, we'll be able to win our family members, we'll be able to win friends for us. கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சாஃப்டாக பேசுங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. சொல்கிறத ஹர்ட் பண்ணாமல் அவங்க புரிய முடியாது சொல்லி கொடுங்க. ஒரு தடவை தப்புட்டார், இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கைப்பிடிச்சி தூக்கி விடுங்க. யூ கேன் வின் தி எர்த். நீங்கள் தான் பாக்கியவான். அப்போ இயேசு சொல்கிறாரு, அவங்களுக்கு போதிக்க டீச் பண்ணுறேப்பா, நீங்கள் உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்ப போகிறேன், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்ப போகிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை மீன் மனுஷரை பிடிக்கிறவளாக அனுப்ப போகிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. எப்படி இருங்க? ஜென்டிலாக இருங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா எப்படியே இருக்கணும்? ஜென்டிலாக. கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட் எப்படியே இருக்கணும்? ஜென்டிலாக இருக்கணும். கிறிஸ்டியன் மீக் மீக் அப்படின்னோடனே அப்படியே குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு பைபிளில் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஒரு ஜென்டில் பிஹேவியர், அங்கே சாந்தம் என்பது மீக் தான், சாஃப்ட் பிஹேவியர்.
வளர்த்து கொள்ளுங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, நீங்கள் பூமியை சுதந்திரத்து கொள்ள முடியும். சரி, வேகமாய் கடந்து போகிறேன். 4:6 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பசிதாகம் என்ற சொல்லினுடைய பொருள் ஹங்கர் அண்ட் தேர்ஸ்ட் என்று சொல்கிறது, ஸ்ட்ராங் டிசையர், ஏ ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் ரைச்சியஸ்னஸ், ஏ ஸ்ட்ராங் டிசையர் டு டூ த ரைட் திங், எது சரியோ அதை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டிசையர். எது எனக்கு நல்லதோ, எது என் குடும்பத்துக்கு நல்லதோ, எது எனக்கு பணத்தை தருமோ, எது எனக்கு சொத்து தருமோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எது எனக்கு நியாயமோ அதை நான் செய்யணும். அன்றைக்கு ஒரு புலனத்தில், புலனம் என்றால் வாட்ஸ்அப், புலனத்தில் ஒரு துணுக்கு பார்த்தேன். அநேக அரசு அதிகாரிகள் முதல் முறையாக லஞ்சம் வாங்காமல் சம்பளம் வாங்க போகிறார்கள். இந்த 1 மாதமும் லஞ்சம் கிடைக்கலையா, வெறும் சம்பளம் மட்டும்தான் கிடைக்க போதும், எல்லாரும் இல்லை. அது ஒரு துணுக்காக போட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்போ சிலருக்கு எப்படின்னா எது ரைட்டோ அதை செய்யணும், ரைட்னா நான் செய்கிறேன், தப்புனா செய்ய மாட்டேன். இன்னும் குறிப்பாக சொன்னால், இன் அ வெரி ஸ்பெஷல் வே, இஃப் இட் இஸ் ரைட் வித் காட் இட் இஸ் ரைட் ஃபார் மீ, இட் இஸ் நாட் ரைட் வித் காட் இட் இஸ் நாட் ரைட் வித் மீ. இது தேவனுக்கு சரி என்றால் எனக்கு சரி, இது தேவனுக்கு சரி இல்லைன்னா எனக்கு சரியில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்குமானால், இங்கே வாசிக்கிறோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். God will satisfy them. இங்கே அவங்க திருப்தி அடைவார்கள் என்று சொல்வது, பிரியமானவர்களே, அதை பேசிவ் வாய்ஸில் தே ஷால் பி ஃபில்ட். யார் ஃபில் பண்ணுவா? இப்போ நீதியின் மேல் பசிதாகமாக இருந்தால் யார் அவங்கள ஃபில் பண்ணுவாள்? கொடு உங்களுக்கு கொடுக்கப்படும், மனுஷர்கள் மடியில் வாரி இறைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் மூலமாகவது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கிடுவார்? தேவன்தான் நம்மை திருப்தி ஆக்குவார் என்று அல்ல. இதான் நான் ரைட்டானதை மட்டும்தான் செய்வேன், சாந்த குணம் இருக்கணும். அந்த சாந்த குணத்தோடு கூட ரைட் ஸ்டாண்டிங்கில் ஒரு பெரிய டிசையர் இருக்கும். What is right I will do, what is wrong I will not do. அதுவும் நான் சொன்னது போல, if it is right with God, it is right with me. If it is not right with God, it is not right with me. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டிசைர் தான், somehow you will be filled, you will be satisfied. தேவன் உன்னை நிரப்புவார். 5:7 பார்க்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள், பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் என்று சொன்னால், தோஸ் ஆர் அஃபெக்டட் பை த சஃபரிங்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் டூ சம்திங் டு எலிவேட் தெம். இந்த இரக்கம், இரக்கம், இரக்கம் என்று சொன்னால் எம்பத்தி, யாரோ கஷ்டம் வேறு சிம்பத்தியா இல்லை, யாரோ எதுனாலேயோ கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்து எதாகிலும் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு சுபாவம் உள்ளது. அதுதான் ஞானத்தை பற்றி பார்த்தோம், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்து. இந்த இரக்கம் என்று சொன்னால் நம்ம பெற்றோரை பற்றி உள்ள ஒரு இரக்கம், அப்பா அம்மா, அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெற்று வளர்த்தாங்க. பிரியமானவர்களே, குழந்தைங்க தொட்டில் படுக்கையில் அசுத்தம் பண்ணிடும், அதுக்காக எந்த தாயும் குழந்தைய போட்டு அடிக்கிறது இல்லை, வேதனைப்படுறது இல்லை, சந்தோஷமாக அதை தொடைப்பான். உன்னுடைய தாய் அன்றைக்கு நீ அசுத்தம் பண்ணும்போது உனக்கு துடைத்து விட்டாள், இன்றைக்கு உன்னுடைய தாய் படுத்த படுக்கையாக இருந்து படுக்கையில் அசுத்தம் பண்ண, ஐயையோ மொத்த அசுத்தம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஓலைப்பாயை கொடுப்பாயானால் உனக்கு இரக்கம் எங்கே இருக்கிறது? உனக்கு இரக்கம் எங்கே இருக்கிறது? பிரியமானவர்களே, சின்ன பிள்ளை நடக்க படுக்கும்போது அப்பப்போ கீழே விழுந்துடும், கையை பிடிச்சி பிடிச்சி ஆசையாக நடக்க வைத்தோம், வயசாயிடுச்சு அம்மா அப்பா தள்ளாடுறாங்க, கையை பிடிச்சி கூட்டு போகிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா. ஏய், பெருசு பேசாமல் கடை, ஏன் கீழே விழுறல்ல,
அங்கே பெசாம படுத்து ஏன் எழுந்திரிச்சு நடக்கிற சொல்லாத ஒருவேளை நீ கீழே விழுந்துருவேன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி உன்னை படுக்க வச்சுருந்தேன் நீ சின்ன வயசுலேயே முடமாயிருப்ப தெரியுமா நீ நடக்கிறத பார்த்து அந்த அம்மா சந்தோஷப்பட்டாங்க தள்ளாடினாங்க நீ தள்ளாடின விழுந்த ஓடி வந்து தூக்குனாங்க இன்னைக்கு உங்கள் அம்மா நடக்கட்டும் உங்கள் அப்பா நடக்கட்டும் இறக்கப்படுங்க இறக்கப்படுங்க பிரியமானவர் இந்த இறக்கம் என்பது யாரோ கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நான் உண்டு என் மனை உண்டு என் பிள்ளைங்க உண்டு என் குடும்பம் உண்டு என்றால் ஒருவேளை அப்பா அம்மாவா இல்லாமல் இருக்கலாம் மனைவியுடைய பெற்றோராக இருக்கலாம் கணவனுடைய பெற்றோராக இருக்கலாம் இல்லை யாரோ வயதானவர்களாக இருக்கலாம் இல்லை பசியினால் வாடுற ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம் எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறாங்க அந்த அஃப்ளிக்ஷன் அவங்க படுற வேதனையை பார்க்கும்போது அதற்கு ஏதாவது உன்னால் செய்ய முடியுமானால் அதான் இறக்கம் வெறுமனே அச்சோச்சோ அச்சோச்சோன்னு சொல்கிறது பேரே இறக்கம் அல்ல இறக்கம் என்ற சொல்லினுடைய பொருளே அந்த வேதனையை பார்த்து அதனால தான் இறக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தால் தான் ஞானம் பிரியமான சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன் அப்போது சம்படி இஸ் தேர் இஸ் என் எ நீட் சிந்தை உள்ளவன் அவனுக்கு என்ன செய்யலாம் ஆக்டிங் வைஸ்லி ஆக்டிங் வைஸ்லி இஸ் அ பிளஸட் பர்சன் பிரியமானவர்களே அப்படி இரக்கம் பாராட்டுகிறவர்கள் ஏதோ ஒரு வகையில் இரக்கம் பெறுவார் நம்ம யாருக்கு செய்தோமோ அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு நினைக்க முடியாது ஆனால் தேவன் எப்படி ஆகிலும் நமக்கு திரும்ப செய்வார் இந்த ஒரு நேச்சர் இருந்தால் உய பிளஸ்ஸட் பீப்புள் ஆன் தி எர்த் இது எல்லாம் தான் சண்டை சச்சரவு போட்டி பொறாமல் நித்தமும் நரகத்தின் காட்சி மற்றவங்கள ஃபீல் ஃபீலிஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் பிரியமானவர்களை மீண்டும் பாரப்பட்டு சொல்லுகிறேன் ஆவியானவர் சொல்ல சொல்லுகிறார் குடும்பத்தில் யாராகிலும் யார் மூலமாகிலும் வேதனைப்பட்டு ஜபத்தில் என்று சொல்லிட்டு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீர் நியாயமாக இருக்குமானால் தேவன் உங்கள் காணிக்கையை மதிக்க மாட்டார் ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஊழியர் செய்கிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் பிரியமானவர்களை இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சரி ஆறாவது எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பியூர் இன் ஹார்ட் அவங்களுடைய மைண்ட் அவங்களுடைய மோட்டிவ்ஸ் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் பியூராக இருக்குது மனுஷ முகத்தை பார்க்குறான் தேவனோ இருதயத்தை பார்க்குறான் நம்முடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது நம்ம பார்த்து சிரிக்கலாம் ஆனால் உள்ள கோபத்தை எரிச்சலை வச்சுருக்கலாம் மாய்மாலம் பண்ணலாம் ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கலாம் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கும் இன்டென்ஷன் என்ன பிரியமானவர்கள் மற்றவங்கெல்லாம் வெளியே தான் பார்ப்பாங்க ஆனால் உங்கள் இருதயத்தை காண்கிற தேவன் உங்கள் இருதயத்தை காண்கிற இருதயத்தில் பியூரிட்டி இருக்கா வாயில் தேன் ஒழுகுதா என்பது அல்ல இஸ் நாட் அ க்வெஸ்சன் வித் ஹனி ட்ரிப்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத் இருதயத்தில் என்ன இருக்கு உங்கள் இருதயத்தில் உள்ளதே கர்த்தர் காண்கிறார் அந்த இருதயம் பியூராக இருக்குமானா நாம் தேவனை தரிசிப்போம் ஏன் தே கேன் சீ காட் தே கேன் பிஹோல்ட் காட் அந்த தேவனை இந்த புறக்கண்களால் நம்ம பார்க்க முடியாது புறக்கண்களால் நம்ம தேவனை இப்போ ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை புறக்கண்ணால் தேவனை காண முடியாது அந்த தேவன் நம்முடைய அகக்கண்ணுக்கு தான் வெளிப்படுவார் அந்த தேவன் நம்ம அகக்கண்ணுக்கு தான் வெளிப்படுவார் அப்படி ஜபத்தில் முற்றி போடும் இயேசுவே என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துன்மார்களுடைய ஜபம் அவருக்கு அருவறுப்பாங்க அக்கிரமக்காரனுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த ஹார்ட் கனெக்ட் ஆகாது அந்த ஹார்ட் முழுவதும் பிணம் எலும்பு நாற்றம் அசுத்தம் நிரம்பி இருக்குது அந்த ஹார்ட் அவரோடு கனெக்ட் ஆக முடியாது
அப்போ அந்த ஹார்ட் அந்த அகம் அந்த பரமனோடு இணைய வேண்டும் என்று சொன்னால் அந்த அகம் சுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். சும்மா ஜபத்தில் ஆண்டவரே 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 கூப்பிடுற அக்கிரமிச்சேக்காரனை போ அப்படின்றவர், செய்கிறதெல்லாம் அக்கிரமம், அப்புறம் என்ன மூணு மணி நேரம் ஜபம் பண்ணுற போடான்றவர். அவர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:4-5 பார்க்குறோம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார். அவருடைய ஊழியக்காரர், ஹிஸ் சர்வன்ஸ், தே ஷல் சீ ஹிஸ் ஃபேஸ், தே ஷல் சீ ஹிஸ் ஃபேஸ், அவங்க தான் அவருடைய முகத்தை பார்க்க முடியும். யார்? அவருடைய ஊழியக்காரர். பிரியமானவர்களே, அப்படியான எல்லா ஊழியக்காரர்களுமா என்றால், மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஊழியக்காரர். ஏன்னா அங்கே விளக்கம் இல்லை, 5 இருக்கும், அங்கே சூரியனும் இல்லை விளக்கும் இல்லை. இதை இப்போது விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அவங்க தேவனுடைய செக்கனாய் மகிமைக்குள்ளே இருக்கிறவங்க, மகாபரிசுத்த ஸ்தலம். அவங்க அவருடைய முகத்தை நித்தமும் தரிசிப்பார். சாதாரண ஊழியக்காரர்கள் அல்ல. பொய் சொல்லிட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, துன்மார்க்கமாக ஜீவிச்சுட்டு, விபச்சாரம் வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டு, நீ தேவ சமூகத்தில் போய் பிதாவேன்னு சொன்னால் அவர் எப்படி வருவார்? பிரியமானவர்களே, ஒரு பொய் சொல்கிறவன், ஒரு பொய் சொல்கிறவன், கணவன்கிட்ட மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட யார்கிட்ட பேசும்போது பொய் சொல்கிறவன் முழங்கார் படிட்டு அப்பா பிதாவே அப்படின்னு சொன்னோடனே பேய் வந்து நிற்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு பொய் சொல்கிறவன் முட்டி போட்டு அப்பா பிதாவேன்னு சொன்னால் பேய் அவன் முன்னால் வந்து உடனே நிற்கும். ஏன் தெரியுமா? இயேசு சொன்னார், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பொய் சொல்கிறவனுக்கு பிதா யார் தெரியுமா? பிசாசு. நீ பிதாவேன்னு ஜபத்தில் கூடும்போது பிசாசு தான் வரும், இயேசு வரமாட்டார். ஏன்னா உன் இருதயத்தில் அக்கிரமம் இருக்கு, நீ அவரை தரிசிக்க முடியாது. நீ பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றார் இருதயம் சுத்தமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 7 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி ஆகிலும் சமாதானத்தை உண்டு பண்ணும். ஐ ஷுட் பி த காஸ் ஆஃப் பீஸ். நான் 3 விதமாக சொல்லுகிறேன். தேவனோடு சமாதானமாக இருக்கணும், மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கணும், நாமக்குள்ளே சமாதானமாக இருக்கணும். இது போக பிரிவினையாக இருக்கிற 2 ஒன்றாக்கும். இயேசுக்கிட்ட சிலுவையில் மறிக்கும்போது 2 இடையில் இருந்த தடுப்பு சுவராகிய பிரிவினையை தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, யூதன் என்றும் புறஜாதியான் என்றும் 2 பிரிஞ்சு நிற்கிறாங்க. 2 பிரிஞ்சு நிற்கிறாங்க. அவன் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், அவனை தொட மாட்டேன், அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி 2 பிரிஞ்சு நிற்கிறாங்க, யூதர்களும் பிற இனத்தவர். இந்த 2 ஒன்று ஆக்குவதற்கு இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அதான் சமாதானம் பண்ணுகிறவர். இரு திறத்தாரையும் எவ்வளவு, இந்த யூதர்கள் பிற இனத்தவர் என்பது போல பிரிந்திருந்த எந்த கூட்டம் உலகத்தில் கிடையாது. அவங்க 2 ஒன்றாக்கி ஒரு கிறிஸ்தவத்தை உருவாக்கிட்டார். இதில் ஜாதி கிடையாது, இதில் வேறு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு கிடையாது. இரு திறத்தாரையும் ஒன்றாக்குன்னு தான் கிறிஸ்தவம். அப்போ சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள் என்றால் என்ன? இரு திறத்தாரையும் ஒன்று ஆக்கணும். அண்ணன் தம்பி சண்டை போட்டு நிற்பாங்க, அந்த தாய் 2 ஒன்று ஆக்கணும், ஒன்று ஆக்கணும், பட்சபாதம் இல்லை. வீட்டில் சமாதானம் உண்டாக காரணமாக இருக்கும். பெரியமானவர்களே, அவங்க தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தே ஆர் கால் த சன்ஸ் ஆஃப் காட். ஏன்னா திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கும்படி இயேசு சிலுவையில் மறித்தார். அப்போ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று வந்தது. அண்ணன் தம்பி ஒன்று ஆயிடுவாங்க. பிரியமானவர்கள், அப்போ இயேசுவினுடைய பிரதர், நான் ஜீசஸ் பிரதர். என்ன ஜீசஸுடைய நேச்சர்? So we shall be called the sons of God, peacemakers. பிரியமானவர்களே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுடைய எட்டாவது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are they which are persecuted for righteousness sake. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். இந்த நீதியின் மேல் துன்பப்படுகிறவர்கள் அப்படின்னா இந்த வேர்டு வந்து அடித்து உதச்சு உள்ள துன்பத்துக்கு மாத்திரமல்ல, ஃபாலோ ஆஃப்டர், பின்தொடர்றது, வெக்ஸிங், அப்படியே நச்சரிக்கிறது. நம்ம நீதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நோய் 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 நம்மளை வேதனைப்படுத்தி தொடர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நீதியிலேருந்து நம்ம விலக பண்ண நிறைய உபத்திரத்தை கொடுப்பாங்க. ஆசை காட்டலாம், இல்லை கொடுமை செய்யலாம், எப்படியோ நம்மளை அந்த பெர்சிக்யூட்டன் என்று சொல்கிறது அங்கே தே ஆர் ஆஃப்டர்ஸ், பின்னாலேயே வந்துகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவங்களுடைய விருப்பத்தை செய்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஆனால் நீதி நிமித்தம் எத்தனை நிந்தை அவமானம் அடின்னு லாபம் நஷ்டம் என்ன வந்தாலும் சரி நான் நீதி செய்வேன் அப்படி நம்ம இருப்போமானா வி கேன் கண்டினியூ டு என்ஜாய் ஹெவன், பரலோக ராஜ்யம் நம்முடையது. கடைசியாக 9:11-12 வசனங்களிலே வாசிக்கிறேன். வேர்சஸ் 11 and 12, த லாஸ்ட் ஒன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். You are blessed, enviably happy. அதனால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் தவறு செய்து பொய் சொல்லி திருடி விபச்சார வேசித்தனம் பண்ணி உங்களை யாராவது அடிக்கிறாங்க என்று சொன்னால் அது தண்டனை. நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுவீங்க. இயேசு இயேசு நிமித்தம் என்று சொன்னால் இயேசு இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம். இயேசு என்றால் சத்தியம். பிரியமானவர்களே, இயேசுவின் நிமித்தம் என்றால் சத்தியத்தின் நிமித்தம். சத்தியத்தின் நிமித்தம் யாராவது உங்களை நிந்தித்து டீஸ் பண்ணி துன்பப்படுத்தி பெர்சிக்யூட் பண்ணி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் யூ ஆர் த ரியல் பிளஸட் பர்சன். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. என்ன செய்யுங்க? ஐயோ இப்படி என்ன சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி என்ன பேசிட்டாங்களே, என்னை பற்றி பொய்யா சொல்கிறாங்களே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த களி கூறுங்கள் என்ற தமிழ் சொல் கள் என்ற சொல்லிலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, கள் குடித்தால் அந்த கள் குடித்தவன் எப்படி ஒரு நிலையில் இருப்பானோ, பரவசத்தில் இருப்பானோ, அந்த நிலைக்கு பேர் தான் கள் கூறுதல், களி கூறுதல். அப்படி ஒரு பெரிய சந்தோஷம். எதுக்கு? நான் சத்தியத்தின்படி நடந்தேன். ஏசு என்ன சொன்னார்? பொய் சொல்லாதேன்னு சொன்னார். நான் பொய் சொல்லலை. உன்னை போல் பிறரனை நேசினாரு, நான் நேசித்தேன். அவ்வளோ தானே? இதுக்கு தானே என்னை துன்பப்படுத்துகிறான். சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதான் ஜாலி, ஜாலி. நான் நல்லா செஞ்சுருக்கேன், இப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நம்ம தப்பு செஞ்சு திட்டினா தான் வருத்தப்படணும். நம்ம நல்லது செஞ்சு திட்டும் போது ஜாலியாக இருக்கலாம். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி உங்கள் மேலே பொய்யான வார்த்தை எழுத்தால உண்மையே இல்லை, பொய் தானே? சந்தோஷமாக இருங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் அவனவன் கிரியலுக்கு தக்கதான பலன் இருக்குதான். சிலர் சொல்லுவாங்க, நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறதும் ஒன்றுமில்லை, கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. இதை கிறிஸ்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, நான் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை. அப்படி எங்கள் பைபிளில் இருக்கா? நான் நிறைய கொண்டு போக போகிறேங்க, எம்டியாக போகவே மாட்டோம். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தயவுசெய்து இனி யாரும் அதை சொல்லாதீங்க, நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகிறதும் ஒன்றுமில்லை, வெறும் கையாக அவன் அலெக்சாண்டர் நமக்கு ரெண்டு கையும் வெளியே விட்டுட்டு சொன்னான்னா. நான்லாம் நிறைய பரலோகத்துக்கு கொண்டு போகிறேன், எம்டியாக போகவே மாட்டேன்.
பரலோகத்துக்கு நீங்கள் ஆத்துமாக்களை கொண்டு போங்க, பரலோகத்துக்கு உங்களுடைய நற்கிரியைகளை கொண்டு போங்க, உங்கள் நற்கிரியைகள் அங்கே போய் பேசும். அந்த நற்கிரியில் ஒன்று என்ன தெரியுமா, நான் இயேசுக்காக ஜீவித்தேன், இயேசு சொன்னபடி ஜீவித்தேன், அதுக்காக என்னை இவ்வளோ பேர் திட்டினாங்க, பொய்யாக என் மேலே குற்றம் சாட்டினாங்க, அப்படி யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டீங்களோ உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியாக பெரிய ரிவார்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து பரலோகத்துக்கு ஒன்றும் கொண்டு போக மாட்டேன், செத்து பேர் நிறைய கொண்டு போகணும், வெறும் கையாக போயிடாதீங்க, நிறையா கொண்டு போகணும். இன்றைக்கு அது அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என் கிரியைகள் என்னோடு கூட பின்னால் வரும், என் கிரியைகள் அங்கே எனக்கு சாட்சியாக இருக்கும் என்றெல்லாம் பைபிளில் இருக்கு. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு கிடைக்கும், ரட்சிப்பின் கிரியைகள் அல்ல, பெரியவங்களை இயேசுவை பின்பற்றுகிறதுனால உள்ள கிரியை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் பாக்கியவான்களாக இருக்கணும், நாம் பாக்கியவான்களாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் சுத்தம். பணம் சேர்ப்பதுனாலோ, பெரிய பெரிய வீடு மாளிகை இருக்கிறதுனாலோ, நல்ல வாகன வசதி இருக்கிறதுனாலோ, இதெல்லாம் பெரிய பாக்கியம் இல்லை, இதெல்லாம் நல்லதுதான். எந்த நன்மையும் குறைபட வேண்டாம், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணுமான இந்த 9 காரியங்களையும் மீண்டுமாக தியானியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுவோம்மா. அன்பின் இயேசுவே, நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய அன்பின் தேவன், நாங்கள்லாம் பாக்கியவான்களாக பிளஸ்ஸட் பீப்புளாக இருக்கணும் அப்படிங்கிறதே உங்களுடைய வாஞ்சாக இருக்கிறபடியால், உம்முடைய சீடர்கள் பிளஸ்ஸட் பீப்புளாக இருக்கணும் நீர் விரும்புகிறபடியால் அடிமையனை தாழ்த்தி மே நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிளஸ்ஸட் பர்சனாக, ஒவ்வொரு ஃபேமிலியும் பிளஸ்ஸட் ஃபேமிலியாக இருக்க உம்முடைய நாமத்தில் அடிமை வாழ்த்துகிறையா ஆண்டவரே. இன்னும் அதை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை அறிய வேண்டிய விதமாக அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண உதவி செய்யும் ஒருவருக்காகிலும் இந்த வார்த்தைகள் பாரமாக இருக்க விடாதீங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, தனி நபராக நாங்கள் பாக்கியவான்களாய் இந்த உலகத்தில் இருக்க கிருபை தார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். உங்களுடைய விதைகளை உங்களுடைய கரங்களிலே வைத்து கொள்ளுங்கள். உடைய தசம பாகம் காணிக்கை, உடைய பொருத்தனை பலிகள், உற்சாக காணிக்கை, இன்னும் பில்டிங் ஃபண்ட், மிஷினரி ஃபண்ட், பைபிள் ப்ராஜெக்ட். இன்றைக்கு நம்ம மீண்டுமாக குட் சமாரியன் ஃபண்ட் ரிவைவ் பண்ணியிருக்கிறோம், அதையும் மனதில் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து இந்த வழியில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெரிய மாணவர்களே, ஒரே ஒரு சின்ன காரியத்தை நினைப்பூட்டுகிறேன். 3 காரியங்களுக்காக நீங்கள் 3-4 காரியங்களுக்காக நீங்கள் வெவ்வேறான பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்ப வேண்டும். பில்டிங் ஃபண்ட் அனுப்புகிறவங்க பிரதர் சாம் குமாரப்பாவுடைய அக்கௌண்ட்டில் அனுப்ப வேண்டும். மிஷினரி ப்ராஜெக்ட், அதுக்காக ஊழியர்களை தாங்குகிற மிஷினரிஸை நாம் தாங்குகிறோம், அதற்கான மிஷினரி ஃபண்டை தயவுசெய்து நீங்கள் ஜெயக்குமார் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். தசம பாகம் காணிக்கை கர்மேல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஃப்ளோட் பண்ணியிருக்கிற அந்த எல்லாவற்றையும் ஃப்ளோட் பண்ணல, இன்றைக்கு ரிவைவ் பண்ணியிருக்கிற மீண்டுமாக புதுப்பித்திருக்கிற அந்த நல்ல சமாரியன் காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு ஐசிஐசி அக்கௌண்ட், அதை நான் உங்களுக்கு கேஎஸில் தெரியப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஒருவேளை கேஎஸில் நீங்கள் இல்லாட்டாலும் கர்மேல் சபையை சேராதவர்கள், இதே நேரலையில் இல்லாவிட்டால் யூடியூப்பில் கேட்கிறவர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் தயவுசெய்து என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த தகவலை நான் அனுப்பி வைப்பேன், வங்கி தகவலை. அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் டு ஹெல்ப் இன் திஸ் குட் சமாரிட்டன் ஃபண்ட், டு ஹெல்ப் த நீடி, தே ஆர் நாட் புவர், presently they are in a situation of need, so we should act wisely and help those who are in need. How can we help? We have a plan. அப்படி need la irukkavangalukkaga udhavi seiya sindhai ullavargal, you can send that help to this ICICI account. Adu KS pulanathile KS WhatsApp la na poduven, vendumana nadathile phone panni kettukollungal. Mattavargal, ennudaiya tholaipesi en
9840977377. இந்த நான்கு காரியங்களை நினைவைத்துக் கொள்ள கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சிகேஸில் உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் பங்கு பெற உற்சாகப்படுத்துங்க. அதற்குரிய தகவலை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் சிஸ்டர் ஹெப்சிபாவை, இல்லைன்னா நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். ஜெபம் பண்ணுவோமா? உங்களுடைய விதையை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியை நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைடைய கரங்களில் இருக்கிற விதைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த விதையின் மேல் உங்களுடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிட ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பல்லவியை நான் பாடுவோம். இந்த நேரத்தை நீங்கள் விதைக்காக விதைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிங்காசனத்தோ வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நான் ஜெபம் பண்ணோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜனத்தை ஆசீர்வதியே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்க உதவி செய்ய ஆண்டவர். ஆண்டவரே, இந்த பயங்கரமான ஒரு வியாதி பரவிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக, உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளையா. எல்லா கிறிஸ்தவ ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஸ்தாபனங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்தோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் குறைகளை மன்னித்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய இரக்கத்தை காண்பி ஆண்டவரே. உடைய ஊழியக்காரர்களாக திருச்சபை மக்களுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். விக்கிரம் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிலையில் வைத்து கொள்ளேன். குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம் அன்று உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு கோல்டன் டேஸாக அவங்க அண்டவரே இது அடைக்கப்பட்டிருக்கோம் என்று இல்லை, நல்ல ஒரு நேரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவர் நேசிக்க, ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய நல்ல நேரம் கொடுத்துருக்கிறீர் என்று அறிந்து இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய். ஆண்டவர், எல்லா தீய கிரியைகளுக்கும் விலக்கி காத்தல். ஆண்டவர், குடும்பத்தில் இரட்சிக்கப்படாதவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அவங்களும் இந்த அன்புக்குள்ளே வர உதவி செய். அவங்களையும் ஆசீர்வதி ஐயா. இரத்தத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்ள உடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே முழு குடும்பத்தின் மேலும் நாங்கள் கூறி ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சீக்கிரத்தில் இந்த விக்கிரம் கடந்து போக ஆனந்த களிப்புடன் பாடி நாங்கள்லாம் சபையாய் கூடி உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய். எங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, உம்மால் கழுவப்பட்டவர்களாக, ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்ட ஆடுகளாக நாங்கள் கூடி வர ஆண்டவரே உதவி செய். பெரிய உண்மையான ஒரு பெரிய பண்டிகை கொண்டாட்டத்தோடு நாங்கள் கூடி வந்து உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது ஐயா. அது வரும்போதோ ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கும் ஆண்டவர். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தில் அடிமை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் அலைக்கும். தயவுசெய்து அப்படி ஒரு சபையில் செய்கிறது போல் ஒரு சில வினாடிகள் அப்படி தனியாக ஜபம் பண்ணி எழுப்பிப்போங்க. அவசரமாக ஓட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தை காத்துக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.